We thank the Lord for God's word that is speaking to us from the beginning of this year. இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து தேவன் நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறதான தேவ வார்த்தைக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். We will turn again to the book of Isaiah chapter 52. மறுபடியும் ஏசாயா 52 அதிகாரத்திற்கு திருப்புவோம். Awake, awake, put on thy strength, O Zion. Put on thy beautiful garments, O Jerusalem, the holy city. For henceforth there shall no more come into thee the uncircumcised and the unclean. எலும்பு எலும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. Shake thyself from the dust. Arise and sit down, O Jerusalem. Loose thyself from the bands of thy neck, O captive daughter of Zion. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. Yes, we thank God for all that God has been speaking to us from these verses. இந்த வசனங்களிலிருந்து தேவன் நம்மோடு கூட பேசிய எல்லா காரியங்களுக்காகவும் நாம் நன்றி செலுத்துவோம். We see God's great burden for the restoration of Zion. சியோனை மறுபடியும் நிலைநிறுத்துவதற்காக தேவன் கொண்டிருக்கிறதான மிகப்பெரிய பாரத்தை நாம் பார்க்கிறோம். As we heard, the Lord is turning and returning to Zion with his great love and mercy. தேவன் தன்னுடைய அன்பினாலும் கிருபையினாலும் சியோனுக்கு மறுபடியும் திரும்பி மறுபடியும் வருகிறதை பார்க்கிறோம். He is sending his ministries, his prophets to speak to her. தன்னுடைய ஊழியத்தையும் தன்னுடைய தீர்க்கதரிசிகளையும் அவளோடு கூட பேசுவதற்கு அவர் அனுப்புகிறார். His servants are taking a pleasure, interest in her stones. அவளுடைய ஊழியக்காரர்கள் அவளுடைய கற்களின் மேலாக வாஞ்சை வைக்கிறார்கள். So one thing we could see in and through all that God spoke to us was God's mind that is set towards the restoration and full recovery of Zion. சியோனை மறுபடியும் நிலைப்படுத்தி முழுமையாக அவருடைய பழைய நிலைக்கு கொண்டு வருவதே தேவனுடைய சிந்தையாக இருக்கிறேன் என்கிற ஒரு காரியத்தை நாம் தெளிவாக பார்த்தோம். And we heard many things as to what Zion speaks of or what Zion stands for. சியோன் என்றால் என்ன, சியோன் எதற்காக நிற்கிறது என்பதை குறித்து நாம் தெளிவாக கேட்டோம். You know, and we thank God for all the many aspects of Zion that God has revealed to us. தேவன் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறதான சியோனை குறித்த பல பரிணாமங்களுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். You know, the Lord wants Zion to realize her present captivity or present state and that she may respond to the voice of God. சியோன் அவள் தன்னுடைய தற்போதைய சிறைப்பிடிப்பான நிலைமை அறிந்து கொண்டு தேவனுக்கு மறுபடியும் பிரதியுத்தரம் அளிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்று பார்த்தோம். And her deliverance is in her own hands. அவளுடைய விடுதலையானது அவளுடைய சொந்த கரங்களில் தான் இருக்கிறது. That is what we see in these verses. இந்த வசனங்களில் இதைத்தான் நாம் பார்க்கிறோம். It is for Zion to awake at the word of God. தேவனுடைய வார்த்தையின் நிமித்தமாக சியோன் எழும்ப வேண்டியதாக இருக்கிறது. It is for Zion to obey what God is saying. தேவன் சொல்லுகிறதற்கு சியோன் தான் கீழ்ப்படிய வேண்டும். She is not to put it off for another day in her life. தன்னுடைய வாழ்க்கையில இந்த காரியத்திற்கு வேறொரு நாளைக்காக காத்திருக்க கூடாது. But now is the time. ஆனால் இப்பொழுதே நேரம். As we read in the scriptures. நாம் வேதத்தில் வாசிக்கிறது போல. Now is the day of salvation. இப்பொழுதே இரட்சணிய நாள். You know, now is the day that God wants to save Zion. இப்பொழுது தான் சியோனை தேவன் இரட்சிக்க விரும்புகிறார். Now is the time that God wants to deliver her. இப்பொழுது தான் தேவன் அவளை விடுதலை செய்ய விரும்புகிறார். Now is the time God wants to restore Zion into all that God has called her into. அவளை எந்த காரியத்திற்காக அழைத்தாரோ எல்லாவற்றிற்கும் தேவன் சியோனை இப்பொழுது மறுபடியும் நிலைநிறுத்த விரும்புகிறார். You know, so we heard many precious counsels of God. தேவனுடைய மிக விலையேறப்பட்ட ஆலோசனைகளை நாம் கேட்டோம். We heard last week very specifically. கடந்த வாரம் மிக தெளிவாக கேட்டோம். Zion is a means a place of or means a
the stronghold. சியோன் என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால் அரணிப்பான கோட்டை. A place of spiritual power. ஒரு ஆவிக்குரிய வல்லமையின் இடம். Zion always stood as a place of God's testimony. எப்பொழுதுமே சியோன் தேவனுடைய சாட்சிக்காக நிற்கிற ஒரு இடம். You know, a testimony. தேவனுடைய சாட்சிக்காக. Yes. You know, it's known as a place of his kingship. அவருடைய ராஜரீகம் இருக்கிற இடமாக அறியப்படுகிறது. And we see that you know, as a type and shadow from the life of David. இதை நாம் தாவீதினுடைய வாழ்க்கையிலே நிழலாகவும் பொருளாகவும் பார்க்கிறோம். You know, and we see that the last enemy that was, you know, conquered was the Jebusites, and we see even in the new covenant, the last enemy that shall be overcome will be even death itself. அப்படியாக எபூசியர்களை கடைசியாக தாவீதானவர் வெற்றி கொண்டார். அப்படியாகவே புதிய ஏற்பாட்டிலே நாம் எதிர்கொள்ள வேண்டிய அந்த கடைசி சத்துரு மரணமாக இருக்கிறது. And we see that it happened in the days of David. இந்த காரியம் தாவீதின் நாட்களிலே நடந்தேறியது. And then it was called the city of David. அதுக்கு அப்புறம் தாவீதின் நகரம் என்று அழைக்கப்பட்டது. So we see Zion has got a tremendous meaning. ஆகவே சியோனுக்கு மிக வல்லமையான அற்புதமான ஒரு அர்த்தம் உண்டு. And we also therefore heard that Zion is not a matter of mere title. நாம் கேட்டோம் சியோன் என்பது ஏதோ வேறு ஒரு பெயர் பலகை மாத்திரமல்ல. It speaks of achievement. அது ஒரு சாதனையை குறிக்கிறது. It speaks about triumph. நம்முடைய வெற்றியை குறிக்கிறது. You know, it speaks about a higher ground. ஒரு உயர்வான ஸ்தானத்தை அது குறிக்கிறது. Yes, it speaks about ascendancy. மேலே ஏறுவதை அது குறிக்கிறது. Yes. Now we heard these things. இந்த காரியங்களை நாம் கேட்டோம். It speaks of being over. மேலாக எழும்புவதை குறிக்கிறது. Or up. உயரமாக வருவது. Or through it all. அந்த காரியங்களுக்குள்ளாக நுழைந்து செல்வது. So Zion becomes a symbol of spiritual life. ஆகவே அந்த ஆவிக்குரிய அடையாளமாக சியோன் மாறிவிட்டது. Of God's people. தேவ ஜனங்களுக்காக. Where they are overcome. எங்கே அவர்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்களோ. You know, so many precious things we heard last week. கடந்த வாரம் அருமையான வெளியேறப்பட்ட காரியங்களை கேட்டோம். You know how important it is for us to be delivered from mere terms and terminologies and come into a life of overcoming ascendancy. ஆகவே நாம் வார்த்தைகளையும் வாக்கியங்களையும் விட்டுவிட்டு நாம் உண்மையாகவே மேலே எழும்புகிறதான வாழ்க்கைக்கு வர வேண்டியது எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது என்பதை நாம் கேட்டோம். It speaks about ascension through victory. அது எதை குறிக்கிறது என்றால் அந்த ஜெயத்தை கொண்டு மேலே ஏறுவதாகும். Yes. So we see that the calling of the church is to overcome and be victorious. And that's what Zion is all about. ஆகவே சபையினுடைய அழைப்பு என்னவென்றால் ஜெயம் கொள்ள வேண்டும், அது மேலே எழும்ப வேண்டும். இதுவே சபையினுடைய அழைப்பாக இருக்கிறது. இதுவே சியோன் ஆகும். The church is called to be the sign and symbol of victory. அந்த சபையானது அந்த வெற்றியின் அடையாளக்குறியாக இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறது. The many-sided complicated wisdom of God is to be manifested through His church. தேவனுடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாக தெரிய வரும் பொருட்டாக. You know, and my brothers and sisters, it's so important that our spiritual eyes be really open to know what is our calling. நம்முடைய அழைப்பு என்ன என்பதை அறிவதற்கு நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. You know, I know many a time we are caught up with many other issues in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான காரியங்களினால் பிடிக்கப்பட்டிருக்கிறோம். You know, our own needs. நம்முடைய சொந்த தேவைகள். Our situations. நம்முடைய சூழ்நிலைகள். You know, our future. நம்முடைய எதிர்காலங்கள். You know, there are many things that we come across in our everyday life. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பலவிதமான காரியங்களை இப்படி நாம் அனுதினமும் சந்திக்கிறோம். Is it that God has no interest or he is not concerned about our other aspects of life? நம்முடைய வாழ்க்கையின் மற்ற பகுதிகளை குறித்து தேவனுக்கு கரிசனை இல்லையா? Is our spiritual life separated from other aspects of our life? நம்முடைய வாழ்க்கையின் மற்ற காரியங்களிலிருந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பிரிக்கப்பட்டிருக்கிறதா?
Now this is where many a time we see God's people having conflicts in their own lives. அப்படியாகவே தேவனுடைய ஜனங்கள் இந்த ஒரு இடத்தில் தான் பலவிதமான பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்திக்கிறதை பார்க்கிறோம். You know, according to God's word, தேவனுடைய வார்த்தையிலே பொறுத்தவரையிலே our spiritual life, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு covers every aspect of நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் அது தொடுகிறது. Or our spiritual life comprises of all other aspects of நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையானது நம்முடைய வாழ்வின் எல்லா பகுதிகளையும் உள்ளடக்கிய ஒன்றாக இருக்கிறது. You know, so it's very important for us to see. ஆகவே இதை நாம் பார்ப்பது மிக முக்கியமான ஒன்று. And this is very clear when we look at the people of God in the Old Testament. நம்முடைய பழைய ஏற்பாட்டிலே தேவ ஜனங்களின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, you know, when we look at the people of Israel, இஸ்ரவேல் ஜனங்களை நாம் பார்க்கும் பொழுது, you know, God's laws that cover every aspect of their life, தேவனுடைய நியாய பிரமாணமானது அவர்களுடைய வாழ்க்கையிலே, the law of God covering every aspect, தேவனுடைய நியாய பிரமாணம் அவருடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் உள்ளடக்கியதாக இருந்தது என்பதை பார்க்கிறோம். You know, so we see that, நாம் பார்க்கிறோம், we see that spiritual life covers every aspect of our நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் ஆவிக்குரிய வாழ்க்கை அது மூடுகிறதை நாம் பார்க்கிறோம். And we see the same in the new covenant as well. அப்படியாகவே புதிய நியமத்திலும் இப்படியாகவே இருக்கிறது. But it's unfortunate that many a time when it comes to our natural aspects of life, we go the natural way. ஆனால் நம்முடைய சரீர பிரகாரமான வாழ்க்கைக்கு வரும் பொழுது துரதிர்ஷ்டவசமாக நாம் சரீர பிரகாரமான பூமிக்குரிய வழியிலே போகிறோம். Yes. No, we go the natural way. நம்முடைய கண்களுக்கு சரியான வழியில் நாம் செல்கிறோம். Yes. When it comes to natural things. அப்படியாக நம் கண்களால் பார்க்க வேண்டிய காரியங்களை வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே, you know, we go the natural நமக்கு சரி என்று தோன்றுகிற காரியங்களுக்காக நாம் செல்கிறோம். அப்ன தோர் தரிக்கை நீ அப்ன நேச்சுரல் தரிக்கை சே ஜாதே. Yes. Now that's wrong. அது தவறான ஒரு ஒன்று காரியம். Our natural aspects நம்மளுடைய பூமிக்குரிய காரியங்கள் must go the way of the spirit. ஆவியின் வழியிலே செல்ல வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. Now that's where we often have difficulty. இந்த இடத்தில் தான் நாம் அநேகருக்கு பிரச்சனை உண்டு. Our natural needs, நம்மளுடைய சொந்த தேவைகள், our physical needs, நம்மளுடைய சரீர பிரகாரமான தேவைகள், these things are to be subject to God and God's will. இவைகள் தேவனுக்கும் தேவனுடைய சித்தத்திற்கும் கீழாக கொண்டு வரப்பட வேண்டும். Now there are a lot of things there I never intended to share all that, but it just came through. ஆகவே अनेक காரியங்கள் உண்டு, இதை பகிர்ந்து கொள்ள நான் ஆயத்தப்படவில்லை, ஆனால் அப்படியே வந்தது. You know, I don't know why. ஏனென்று எனக்கு தெரியவில்லை. But Holy Spirit knows why. ஆவியானவருக்கு தெரியும். He put these words into my mouth. ஏன் இதை தருகிறார் என்று. So may I encourage all of us before we move on in our meditation. ஆகவே நம்முடைய தியானத்திலே போவதற்கு முன்பாக எல்லோரையும் நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். Let's honor God. தேவனை நாம் பயபக்தியோடு கூட கனப்படுத்துவோம். Let's bring our lives to him. நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு கொடுப்போம். Let's hear his voice. அவருடைய சத்தத்தை நாம் கேட்போம். Otherwise our coming and our being in the house of God is unproductive. இல்லாவிட்டால் நாம் தேவனுடைய வீட்டிற்கு வந்து இங்கு இருப்பது ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். Yeah, so may God help all of us today. ஆகவே தேவன் நம் எல்லோருக்கும் இப்பொழுது உதவி செய்யட்டும். You know, and it's here we see we gather a lot of dust. நாம் கேட்டோம், நாம் அநேக தூசிகளை நாம் சேர்க்கிறோம். இந்த இடத்தில் தான் நம்முடைய பூமிக்குரிய பலவித தூசிகளை நாம் சேர்த்துக் கொள்கிறோம். We heard a lot about earthliness and the dust and the natural things in our lives. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே அந்த சரீர பிரகாரமான அந்த பூமிக்குரிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது. From the book of Zechariah, சகரியாவின் புத்தகத்தில் இருந்து பார்த்தோம். We saw the example in the days of Eli. ஏலியினுடைய நாட்களினுடைய உதாரணத்தை பார்த்தோம். We saw how the priesthood stood before God. எப்படியாக அந்த ஆசாரியத்துவமானது தேவனுக்கு முன்பாக நின்றது. And what they meant to be before God. தேவனுக்காக எதற்கு அவர்கள் நிற்க வேண்டும் என்கிறதை பார்த்தோம். They were to represent. அவர்கள் பிரதிநிதித்துவமாக இருக்க வேண்டும். You know, holiness unto God. தேவனுக்கு பரிசுத்தமுள்ள ஜனங்களாக நிற்க வேண்டும். Yes, but they were seen corrupt. ஆனால் அவர்கள் அங்கு அசுத்தமாக நின்றார்கள். They were to teach Israel what is unholy and holy. பரிசுத்தம் பரிசுத்த குலைச்சல் என்பதை குறித்து தேவ ஜனங்களுக்கு அவர்கள் கற்பிக்க வேண்டும். So we see how the dust gathers, how the natural things creep into the realm of the spirit. ஆகவே நாம் பார்க்கிறது என்னவென்றால் ஆவிக்குரிய மண்டலத்திலே பூமிக்குரிய காரியங்கள் வருகிறதை பார்க்கிறோம். You know, we also saw towards the end the example of the seven churches in the book of Revelation. நாம் கடைசியிலே வெளிப்படுத்தின விசேஷத்திலே
அந்த ஏழு சபையினுடைய உதாரணத்தையும் பார்த்தோம். Wherein the Lord had to say, I have this thing against உங்களுக்கு எதிராக நான் இதை பார்க்கிறேன் என்று சொல்கிறார். There is that amongst you and this amongst you. உங்கள் மத்தியிலே இது இருக்கிறது அது இருக்கிறது என்று தேவன் சொல்கிறார். You know, you want to have a name. உங்களுக்கு பெயர் உண்டு. You know, but you are dead. ஆனால் மரித்திருக்கிறீர்கள். You have a name that you are alive. நீங்கள் ஜீவனுள்ளோர் என்று பெயர் பெற்றிருந்தாலும் அப்படியாக அநேக காரியங்களை தேவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனுடைய விளைவு என்னவெனில் was this that they were helpless avargal udaviyatra nilayil irundhadai paarkirom they became impotent avargal sakthi illamal irundargal you know they had no strength against the enemy sathruukku neraga endha oru balam illamal irundargal they were defeated avargal thorkadikkapattirundargal yes and god's counsel was overcome munnere தேவன்கொள் என்பதே தேவனுடைய ஆலோசனையாக இருந்தது so forcefully in every letter அப்படியாக ஒவ்வொரு நிருபத்திலேயும் அப்போஸ்தலர்கள் இதை எழுதினார்கள் You are under now, but you must overcome. நீங்கள் கீழாக இருக்கிறீர்கள் இப்பொழுது நீங்கள் வெற்றி கொள்ள வேண்டும் You have to get over these things. இந்த காரியங்களுக்கு மேலாக எழும்ப வேண்டும் You cannot be in this present position. நீங்கள் இப்பொழுது இருக்கிற நிகழ்கால நிலையிலே காணப்பட கூடாது It's not a matter of official and mechanical. அப்படியாக காரியங்களை தொடர்ந்து செய்வதோ அலுவலக ரீதியான காரியமோ கிடையாது You know, it's something to be dealt with. ஆகவே இந்த காரியங்களை அணுக வேண்டும். This is where you need to repent. இங்குதான் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். It's not enough to say I am praying. நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்வது போதுமானதல்ல. It's not enough to say I trust God. நான் தேவனை விசுவாசிக்கிறேன் என்பது போதுமானதல்ல. It's not enough to say one day somehow. ஒரு நாள் எப்படியோ என்று சொல்வதல்ல. But it's a place where an exercising of that obedience is necessary அப்படியாக தேவைப்படுகிறதான அந்த கீழ்ப்படுதலை செயல்படுத்துவதே காரியமாக இருக்கிறது something has to be dealt with நமக்குள்ளாக ஒரு சில காரியங்கள் சரி செய்யப்பட வேண்டும் a change of ground is necessary அப்படியாக அந்த களமானது மாற வேண்டும் you know so this is what the lord was emphasizing to the seven churches இந்த ஒரு காரியத்தை தான் ஏழு சபைகளுக்கும் தேவன் வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம் I just want to move on today இன்று நாம் தொடர்ந்து தியானிக்கலாம் as we heard நாம் கேட்டது போல you know it is in these realms many a time when we are insensitive இந்த இடத்தில் தான் பல நேரங்களில் நாம் உணர்வற்றவர்களாக இருக்கிறோம் you know this defilement comes அப்படியாகவே அந்த தீட்டானது உள்ளே வருகிறது you know when the lord says dust shake thyself from the dust தேவன் சொல்கிறார் தூசியை உதறி போடு என்று சொல்லும் பொழுது you know put on your beautiful garments உடைய பரிசுத்த அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள் and it says you know arise and sit down எழுந்து உட்காரு என்று சொல்கிறது you know the lord would require of us to obey and be sensitive to some of these things இந்த காரியங்களுக்காக தேவன் கீழ்ப்படிந்து நாம் உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் defilement அந்த தீட்டான காரியங்கள் you know that comes through self interest அந்த சுயநலத்தின் நிமித்தமாக வருகிறது you know and this is you know one way a lot of dust gather into our lives இந்த ஒரு வழியில் தான் अनेक அந்த தூசிகள் நமக்குள்ளாக வருகிறது you know we go through this in our spiritual life நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கடந்து செல்கிறோம் you know how persistent the enemy could be எப்படியாக சத்துருவானவன் தொடர்ச்சியாக முயற்சி செய்யலாம் என்று பார்க்கிறோம் you know to get us somehow involved with you know with something questionable கேள்விக்குறியான காரியங்களை கொண்டு தொடர்ந்து நாம் இருக்கும்படியாக சத்துரு நம்மை முயற்சி செய்கிறான் something which is questionable before god தேவனுக்கு முன்பாக கேள்விக்குறியான சந்தேக காரியங்கள் The enemy is persistent. தொடர்ச்சியாக எதிரியானவன் முயற்சி செய்கிறான். To get us somehow involved. எப்படியாவது நம்மை ஈடுபடுத்த வேண்டும் என்று விரும்புகிறான். In something which is questionable before God, questionable spiritually. ஆவிக்குரிய விதமாக தேவனுக்கு முன்பான சந்தேகமான காரியங்களை வைத்து அவன் ஈடுபட விரும்புகிறான். You know, and we see that we all come across this in our நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இதை if you are sensitive now நாம் உணர்வுள்ளவர்களாக இருந்தால் இந்த காரியங்கள் நம்மில் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும் somehow எப்படியோ the enemy persists எதிரியானவன் தொடர்ந்து முயற்சிக்கிறான் to involve us with something of the dust the natural and the carnal கண்களுக்கு புலப்படுகிறதான மாம்ச சிந்தையோடு கூட பூமிக்குரிய தூசியான காரியங்களை ஈடுபடுத்த விரும்புகிறான்
உள்ளே கொண்டு வர விரும்புகிறான். So listen carefully to God's word. ஆகவே தேவ வசனத்தை கவனமாய் கேளுங்கள். You know, we are talking about we are hearing from God's word about this great call and salvation in Christ Jesus. கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற இந்த மிகப்பெரிய அழைப்பு இந்த இரட்சிப்பை குறித்து தேவ வார்த்தையிலிருந்து நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். We are not making this call higher than what it is. இந்த அழைப்பை நாம் இருக்கிறதற்கு மேலாக நாம் வைக்கவில்லை. You know, we are not making it higher than what it is. இந்த அழைப்பை இருக்கிறதற்கு மேலாக மிதமிஞ்சி நாம் பேசவில்லை. You know, Paul himself says, பவுலானவரே சொல்கிறார், high calling in Christ Jesus. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற பரம அழைப்பு என்று சொல்கிறார். We read about this salvation, so great a salvation. இது மகா பெரிய இரட்சிப்பு என்று இந்த இரட்சிப்பை குறித்து நாம் வாசிக்கிறோம். You know, we read about a holy calling. இது ஒரு பரிசுத்த அழைப்பு என்பதை பார்க்கிறோம். You know, so we see these uses, you know, these phrases in the scripture. இந்த வார்த்தை வாக்கியங்கள் எல்லாம் வேதத்தில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். So we are not making it holy. ஆகவே இதை நாம் பரிசுத்தமாக நாம் வைக்கவில்லை. We are not making it higher than what it ought to be. இது இருக்கிறதை காட்டிலும் மிதமிஞ்சியா இருக்கிற நிலையிலே நாம் இதை வைக்கவில்லை. You know, so we need to realize this is what God's word says about our salvation. நம்முடைய இரட்சிப்பை குறித்து தேவ வசனம் இதை சொல்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். He saved us and called us with what? அவர் நம்மை இரட்சித்து அழைத்திருக்கிறார். What kind of holy? What kind of என்ன ஒரு அழைப்பு இது? Holy. இது பரிசுத்த அழைப்பு. I am not saying it. நான் சொல்லவில்லை இதை. The good Samaritans are not saying. அந்த நல்ல சமாரிய சபை இதை சொல்லவில்லை. This is what God's word says. தேவ வசனம் இதை சொல்கிறது. And we need to realize this, brothers and sisters. தேவ ஜனங்களே இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். You know, our eyes need to be open. நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். That is why Paul said, how can I be disobedient? எப்படி நான் கீழ்ப்படியாமல் இருக்க வேண்டும் என்று பவுலானவர் இதை குறித்து தான் சொல்கிறார். This heavenly calling. இந்த பரம அழைப்பிற்கு நேராக. So it's a matter of our eyes being open. ஆகவே நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டியதே காரியமாகும். So as I said, the enemy is persistent. ஆகவே எதிரியான to somehow involve us. எதிரியானவன் எப்படியோ தொடர்ந்து முயற்சிக்கிறான் நம்மை முழுமையாக ஈடுபடுத்தும் விதமாக. Now I would like to turn us to a very extraordinary scripture in the Old Testament. இப்பொழுது பழைய ஏற்பாட்டிலே ஒரு I would like to take that one phrase from there. அங்கிருந்து ஒரு முக்கியமான வேத பகுதி. Book of Exodus. அங்கிருந்து ஒரு வாக்கியத்தை எடுக்கலாம். அது யாத்திராகமம் 28 ஆம் அதிகாரம் and 38. And it shall be upon Aaron's forehead, and that Aaron may bear the iniquity of the holy things. Now that's a phrase I want to pick up. இந்த ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலர் புத்திரர்கள் பரிசுத்த காணிக்கைகளை படைக்கும் பரிசுத்த மாணவர்களின் தோஷத்தை ஆரோன் சுமக்கும்படி. What do you say that in Hindi? The iniquity of the holy place. பரிசுத்த மாணவிகளின் தோஷத்தை. Can you get that? That only that phrase? 28 அதிகாரம் 38 வசனம். Clarity on the beauty of King James. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பரிசுத்த காணிக்கைகளாக படைக்கும் பரிசுத்தமானவர்களின் தோஷத்தை. Aaron may bear the iniquity of the holy things. பரிசுத்தமானவர்களின் அக்கிரமத்தை ஆரோன் சுமக்கும்படி என்றும் சொல்லலாம். பவித்ர வஸ்துங்க தோஷ். Now that's what I want to bring in. Let me just read from another translation. இன்னொரு மொழியாக்கத்தை நாம் பார்க்கலாம். இந்த ஒரு வார்த்தையை நான் கொண்டு வர விரும்புகிறேன். It shall be upon Aaron's forehead that Aaron may take upon himself and bear any iniquity connected with the holy things. Iniquity connected with holy things. அப்படியாக பரிசுத்தமானவர்களோடு கூட தொடர்பு கொண்ட அக்கிரம காரியங்களை இது சொல்கிறது. That makes it clear. Inda or karyam telivaga ippozhudhu purigirathu. Iniquity connected with holy things. Andha parishuddha manavilodu kuda tholarbu konda akramamana karyangal. Iniquity. Akrama karyangal.
Yeah, adharm will be right word. Iniquity connected with holy things. பரிசுத்த காரியங்களோடு கூட தொடர்பு கொண்ட அக்கிரமமான காரியங்கள். Now that's a very very important phrase. இந்த ஒரு வார்த்தையானது மிக மிக முக்கியம். It's an extraordinary expression in the Bible. ஆகவே நான் சொன்னேன் வேதத்திலே இது மிகவும் ஒரு வெளியேறப்பட்ட காரியம். Iniquity of the holy things or iniquity connected with holy things. அந்த பரிசுத்தமானவைகளோடு கூட தொடர்பு கொண்ட அக்கிரமம். You know, there are many such things that we can read in the scriptures. இப்படிப்பட்ட பல காரியங்களை நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். Yes. So I would like to share something in the light of this unto us. ஆகவே இந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே ஒரு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Yes. You know what it really means. இதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன? It could really minister to a great deal, but I would like to share a few things with us. இதிலே பல காரியங்கள் அடங்கி இருந்தாலும் சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். You know, there are many holy things. ஆகவே பல பரிசுத்த காரியங்கள் உண்டு. When it comes to the Lord, there are many things because the Lord is holy and everything related to him is holy. கர்த்தருடைய காரியங்கள் என்று வரும் பொழுது கர்த்தர் பரிசுத்தமானவர் கர்த்தரோடு தொடர்புடைய காரியங்கள் எல்லாம் பரிசுத்தமானவைகள். It is in the realm of the holy things. இந்த பரிசுத்த மண்டலத்தில்தான் that the enemy is always trying to get something that involves compromise. அந்த எதிரியானவன் எப்பொழுதும் முயற்சி செய்து சமரசமான காரியங்களை கொண்டு வர முயற்சி செய்கிறான். Everything that connects with the Lord, that involves the Lord who is holy, they are to be holy. பரிசுத்தமான தேவனோடு கூட தொடர்பு கொண்ட எல்லா காரியங்களும் பரிசுத்தமாகவே இருக்கிறது. அவைகள் பரிசுத்தமாகவே இருக்க வேண்டும். And it is in this realm of holy things. இப்பொழுது அந்த பரிசுத்தமான மண்டல காரியங்கள்தான் that the enemy is always trying to get something that involves compromise. எதிரியானவன் தொடர்ந்து முயற்சி செய்து சமரசமான காரியங்களை உள்ளே கொண்டு வர முயற்சி செய்கிறான். Yes. Something that involves iniquity. ஒரு அக்கிரமத்தை ஈடுபடுத்த கூடிய காரியங்கள். Something that involves myself. என்னுடைய சுயமான காரியங்கள் வருகிற காரியங்கள். Listen very carefully. Let not the enemy whisper to you, oh, this is too high. I don't think I can ever make it. இது மிதமஞ்சிய காரியம் என்று சொல்வதற்கு எதிரி உங்களை அணுக வேண்டாம். But if God brought you here, ஆனால் தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். God brought you with one purpose that you will make. அதை நீங்கள் அடைய வேண்டும் என்பதற்காகவே தேவன் இங்கு கொண்டு வந்திருக்கிறார். So please listen carefully to God's word. ஆகவே தேவ வசனத்தை கவனமாய் கேளுங்கள். And it is in this realm of holy things that the enemy is always trying to get something that involves compromise, that involves the self interest, thus it becomes iniquity. ஆகவே இந்த பரிசுத்தமான காரியங்களில் தான் எதிரியானவன் எப்பொழுதும் நம்மளுடைய சுயத்தை கொண்டு வந்து சுயநலனை கொண்டு வந்து அதை சமரசம் செய்து அக்கிரமமான காரியங்களாக மாற்ற முயற்சி செய்கிறான். Now, you know, as I said, it could speak to us, this very thing can you know, can be ministered, the Lord can minister in many areas of our life. ஆகவே நான் சொன்னது போல இந்த ஒரு காரியத்திலிருந்து தேவன் நம்மிலே பலவிதமான காரியங்களை பேசலாம். Now, let me pick up one or two things today morning. ஆனால் நான் ஒரு சில காரியங்களை இன்று சொல்கிறேன். For example, love. உதாரணத்திற்கு அன்பு. True love. உண்மையான அன்பு. Is the most holy. அது மிக பரிசுத்தமான காரியம். God is love. தேவன் அன்பாய் இருக்கிறார். God so loved the world. தேவன் இவ்வுலகத்தை இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். But as far as God is concerned, ஆனால் தேவனை பொறுத்தவரையிலே, true love is the most holy thing. உண்மையான அன்பு என்பது மிக பரிசுத்தமான ஒரு காரியம். And it is in this realm of love, இப்பொழுது இந்த அன்பின் மண்டலத்திலே, that enemy is always trying to get something compromising. எதிரியானவன் சமரசம் செய்வதற்கு எப்பொழுதாவது எப்பொழுதும் அதை எதையோ ஒன்றை கொண்டு வருகிறான். You know, bringing in something always wrong. தவறான காரியங்களை எப்பொழுதும் உள்ளே கொண்டு வருகிறான். So we see today, I don't have to explain. இதை நான் விவரிக்க வேண்டியதில்லை. நாம் இதை பார்க்கிறோம். In the name of love. அந்த அன்பின் நாமத்திலே.
All that is happening in the world, it happening in the midst of God's people. You see how the enemy has, come in. எப்படியாக எதிரியானவன் உள்ளே வருகிறான்? You know, wants us to be involved with something that compromises that very truth, love, which is in the sight of God. தேவனுடைய பார்வையிலே அன்பு என்றால் எப்படியாக இருக்கிறது என்பதை அவன் அந்த வேறு ஒரு தவறான காரியங்களை பயன்படுத்தி அதை மாற்றி நம்மை வழிநடத்துகிற முயற்சியை எதிரியானவன் செய்து கொண்டிருக்கிறான். So the enemy is always trying to get something compromising, something wrong, something of the self, something of iniquity. ஆகவே எதிரியானவன் நம்மை தவறான காரியங்களுக்கு வழிநடத்துகிறான். அந்த சமரசம் செய்ய முயற்சி செய்கிறான். அந்த சுயத்தை கொண்டு வந்து அதை முயற்சி செய்கிறான். You know, so we see in the name of love, ஆகவே அன்பின் நாமத்திலே, people compromise the word of God. தேவ வார்த்தை தேவ ஜனங்கள் சமரசம் செய்கிறார்கள். In the name of love, அன்பின் நாமத்திலே, people, sacrifice everything. ஜனங்கள் எல்லாவற்றையும் தியாகம் செய்கிறார்கள். Even their obedience to God. தேவனுக்கு கீழ்ப்படுதலையும் அவர்கள் தியாகம் செய்கிறார்கள். In the name of love for others. மற்றவர்கள் பேரில் வைக்கும் அன்பின் நிமித்தமாக. So we see how much the enemy has involved in the realm of love, which is holy. அப்படியாக பரிசுத்தமாக இருக்கிற அன்பின் மண்டலத்திலே எதிரியானவன் எப்படி கிரியை செய்கிறான் என்று பாருங்கள். Yes, so we see that very clearly all around. நம்மை சுற்றி இது நடக்கிறதை நாம் தெளிவாக பார்க்கிறோம். If you love, அன்பு செய்தால், then, அதன் பிறகு, we see that human love, the self-interest coming in to the realm of that true love, which is holy. ஆகவே பரிசுத்தமாக இருக்கிற அந்த தேவ அன்பிலே அந்த மனித அன்பானது சுயநலத்தை கொண்ட அன்பானது உள்ளே வருகிறதை நாம் பார்க்கிறோம். Every precious truth in the word of God is sacrificed on the altar of human love today. ஆகவே அந்த தேவ வசனத்தில் இருக்கிற வெளியேறப்பெற்ற எல்லா சத்தியங்களும் அந்த மனித அன்பு என்கிற பலிபீடத்தினாலே பலியிடப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். Being sacrificed on the altar of human love. மனித அன்பின் பலிபீடத்திலே தேவனுடைய வசனங்களுடைய உண்மையான சத்தியங்கள் எல்லாம் பலிபீடப்படுகிறது. ஆகவே இதை நாம் பார்க்கிறோம். This great persisting activity of Satan. அப்ப சாத்தானுடைய மிகப்பெரியதான முயற்சி இந்த இடத்திலே நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். To bring iniquity into the realm of holy things. பரிசுத்தமான காரியங்களின் மண்டலத்திலே அக்கிரமத்தை எப்படியாவது கொண்டு வந்து விட வேண்டும் என்று முயற்சி செய்கிறான். Now, this could be seen in many areas in one's life. ஒருவருடைய வாழ்க்கையிலே பலவிதமான இடங்களிலே இந்த காரியங்களை நாம் பார்க்க முடியும். We heard during our meditations in the past as well. கடந்த கால தியான பகுதியிலும் இதை நாம் பார்த்தோம். How many people get blinded when it comes to love, and it's all human self in centered love. அன்பு என்று வரும்பொழுது எத்தனை பேர் கண்கள் சொருகி போயிருக்கிறார்கள். இவைகள் எல்லாம் மனிதனுடைய அன்பாகும். அது மனிதனால் சுயநலத்தில் வருகிற அன்பாகும். Yes. We have heard many times about this in our past meditations. நம்முடைய கடந்த தியானங்களிலே இதை குறித்து பல நேரங்களில் கேட்டிருக்கிறோம். ஆகவே நாம் தொடரலாம். Now we know that when God created man, மனிதனை தேவன் படைத்த பொழுது, what did he say? அவர் என்ன சொன்னார்? After creating everything, எல்லாவற்றையும் படைத்துவிட்டு he created மனிதனை படைத்தார். And what did he என்ன சொன்னார்? Very good. மிக நல்லது என்று சொன்னார். அதற்கப்புறம் he is to have dominion over everything. எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ள வேண்டும் என்று சொன்னார். He was to take care of everything. எல்லா காரியங்களையும் கீழ்ப்படுத்த வேண்டும் என்று சொன்னார். He was to have dominion over all things. எல்லா காரியங்களுக்கும் மேலாக ஆண்டு கொள்ள வேண்டும். Everything was given to man. எல்லா காரியங்களும் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. Amen. Yes or no? உண்மைதானே? So we see right at the beginning. ஆகவே ஆரம்பத்தில் நாம் பார்க்கிறோம். That God had divinely planted. தேவன் in man that instinct
to have dominion. ஆகவே ஆளுகை செய்ய வேண்டும் என்கிற அந்த உள்ளுணர்வை தேவன் மனிதனுக்குள்ளாக தெய்வீக ரீதியிலே அவர் வைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். Yes or no? உண்மைதானே? You know, let us turn to that scripture. அந்த வேத பகுதிக்கு நாம் செல்வோம். Chapter 1. அது ஆதியாகமம் 1 அதிகாரம். Chapter 1. ஆதியாகமம் 1:28. And God blessed them and said unto them, Be fruitful and multiply and replenish the earth and subdue it and have dominion over the fish of the of the sea and over the fowl of the air and over every living thing that moveth upon the earth. பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாறும் சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். Amen. So we see that man from the very creation had this instinct in him. God placed divinely in him to have dominion. ஆகவே மனிதன் படைக்கப்பட்ட ஆரம்பத்திலிருந்து தேவன் ஆண்டு கொள்ள வேண்டும் என்கிற இந்த உள்ளுணர்வை மனிதனுக்குள்ளாக தேவன் வைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். Yes. You know, the divine instinct. அந்த தெய்வீக உள்ளுணர்வாகும் இது. What is that instinct? Hindi mein? Hindi pandits? All right. Again, chapter 26. மறுபடியுமாக same chapter, verse 26. ஒன்னாம் அதே அதிகாரம் 26ஆம் வசனம். You ought to pray for me, right? And God said, Let us make man in our image, and after our likeness, let them have dominion again. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், ஆளுகை செய்யட்டும் என்று அவர்கள் ஊரும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். அவர் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் ஊரும் சகல பிராணிகளையும் அப்படியாக தேவன் மனிதனை படைத்த பொழுது gave man this divinely implanted thing that God made man to have dominion. மனிதன் தேவன் படைத்த காரியங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்கிற அந்த தெய்வீக உள்ளுணர்வை தேவன் மனிதனுக்குள்ளாக வைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். Yes. So we see this inspiration in man. ஆகவே இந்த ஆவல் மனிதனுக்குள்ளாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். The desire, அந்த வாஞ்சை, a sense of destiny, அந்த இலக்கை அடைய வேண்டும் என்கிற ஒரு உணர்வு. You know that you are made to arise. நீ எழும்புவதற்காக படைக்கப்பட்டிருக்கிறாய். Amen. You are to attain. நீ அதை அடைய வேண்டும். You are to have dominion. நீ ஆளுகை செய்ய வேண்டும். உண்மைதானே? Amen. Now this is God given ability. இது தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு ஆற்றலாகும். Let them have dominion. அவர்கள் ஆளுகை செய்யட்டும். This is holy. இது பரிசுத்தம் உள்ளதுதான். Yes or no? உண்மைதானே? This is from God. இது தேவனிடத்திலிருந்து வந்தது. It was given to man. இது மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. That man may have dominion. மனிதன் ஆளுகை செய்ய வேண்டும் என்று கொடுக்கப்பட்டது. That a sense of destiny in him. அவனுக்குள்ளாக அந்த இலக்கை அடைய வேண்டும் என்கிற ஒரு உணர்வு. That you are made to arise. நீ எழும்புவதற்காக படைக்கப்பட்டிருக்கிறாய். You are made to attain. நீ அடைவதற்காக படைக்கப்பட்டிருக்கிறாய். As a man of God said like ஒரு தேவ மனிதன் இப்படி சொல்லுகிறார். A man of God said like ஒரு தேவ மனிதன் இப்படி சொல்லுகிறார். This is what he said. I'm quoting. அவர் அப்படியே சொல்லுகிறேன். You are not made a worm groveling on the earth. இந்த பூமியிலே ஊர்ந்து செல்லும்படியாக ஒரு புழுவை போல நீ படைக்கப்படவில்லை. You are not made a worm groveling on the earth. இந்த பூமியிலே ஊர்ந்து செல்லும்படியாக ஒரு புழுவை போல தேவன் படைக்கவில்லை. You are made with legs. கால்களோடு கூட உங்களை படைத்தார். Which means அதன் அர்த்தம் என்னவெனில் that you are made to get somewhere. நீ எங்கே ஒரு இடத்திலே போய் அடைய வேண்டும் என்பதற்கு இதை குறிக்கிறது. Amen. Now this is what a man of God said. இதுவே அந்த தேவ மனிதன் சொல்கிறார். You are not made a worm groveling on the earth. ஒரு புழுவை போல மண்ணிலே ஊர்ந்து செல்லும்படியாக நீ படைக்கப்படவில்லை.
You are made with legs. உங்களுக்கு கால்கள் உண்டு. Which means that you are made to get somewhere. நீ ஒரு இடத்தை சேர வேண்டும் என்பதை அதை குறிக்கிறது. Yes. Oh, may God help us. தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். So we see God placed this divine instinct or inspiration in man to have dominion. It was God given. It was holy. ஆகவே மனிதன் குலாக ஆளுகை செய்ய வேண்டும் என்கிற உள்ளுணர்வையும் ஆவலையும் தேவன் தெய்வீக ரீதியில் அவனுக்குள்ளாக வைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். You know, and to look at this, இதை பார்க்கும் பொழுது the scripture and what the man of God had said, தேவ மனிதன் சொன்னதையும் தேவ வசனத்தையும் morally and spiritually, தார்மீக ரீதியாகவும் ஆவிக்குரிய விதத்திலும் God intended us to arise. தேவன் நாம் மேல் எழும்ப வேண்டும் என்றே விரும்புகிறார். You know, to reach out, நாம் வெளியே போகும், to attain, வெளியே போய் அங்கு அதை அடையும்படியாக. Amen. This is God given instinct in every man. ஒவ்வொரு மனிதனிலும் தேவனால் கொடுக்கப்பட்ட இது ஒரு உள்ளுணர்வாகும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். Yes. This is what Paul says in the book of Ephesians, rightly understood. Look at what the apostle Paul இதை சரியாக புரிந்துகொண்டு பவுலானவர் சொல்கிறதை பாருங்கள். In the book of Philippians, you know, we all know that scripture, chapter 3 and verse 12. 3:12 vasanam, not as though I had attained, already attained, neither are already perfect, but I follow after, if that I may apprehend that for which also I am apprehended of Christ Jesus. நான் அடைந்தாயிற்று. Hallelujah. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேர்ந்தவனானே என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடிக்கும்படி ஆசையாய் தொடர்கிறேன். Is found in this great apostle whose spiritual eyes were opened. அப்படியாக இந்த அப்போஸ்தலரானவர் தங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டதினால் அந்த பரிசுத்த காரியம் பிடிக்கப்பட்டதை பார்க்கிறோம். அந்த பரிசுத்த உள்ளுணர்வால் பிடிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். Is found in the apostle Paul. அப்போஸ்தல் பவுலானுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. Wherein he says, not that I have already obtained. நான் ஏற்கனவே அடைந்து விட்டேன் என்று நான் அவர் சொல்லவில்லை. Or I am already made perfect. இல்லாவிட்டால் முற்றிலும் தேர்ந்தவனானேன் என்று சொல்லவில்லை. I press on. அவர் சொல்லுகிறார், நான் முன்னேறுகிறேன் என்று. Amen. I am moving on to attain. I am moving. That instinct is in me to attain that which God has called me. தேவன் எதற்காக என்னை அழைத்தாரோ அதை அடையும்படியாக நான் முன்னேறுகிறேன். அந்த தொடர வேண்டும் என்கிற அந்த உள்ளுணர்வு எனக்குள்ளாக இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். So here we find this instinct, that inspiration at work in the life of the apostle. ஆகவே அப்போஸ்தல் பவுலோட வாழ்க்கையில இந்த உள்ளுணர்வானது கிரியை செய்கிறது நாம் பார்க்கிறோம். That kind of inspiration is a holy thing. It is placed by God. இப்படிப்பட்டதான ஒரு ஆவலானது தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு உள்ளுணர்வாகும். அது தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். Now we understood that. இப்பொழுது புரிகிறதா? That which is holy. எது பரிசுத்தமானது? Yes, no. உண்மையா? We could see that which is holy. எது பரிசுத்தம் என்பதை நாம் பார்க்க முடிகிறதா? Now, you know, so here we find an aspiration for a thing which is holy. We see that very clearly in the life of the apostle Paul. ஆகவே பரிசுத்தமான காரியத்தை அவர் ஆவலாய் தொடர்கிறார். அது என்ன என்பதை நாம் பார்க்க முடிகிறது அப்போஸ்தல் பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து. Is it not in this realm we find all kinds of iniquity? இந்த இடத்தில் மண்டலத்தில் தான் எல்லாவிதமான அக்கிரமத்தையும் நாம் பார்க்கிறது இல்லையா? All kinds of iniquity is found in this realm of dominion. இந்த ஆளுகை செய்ய வேண்டும் என்கிற மண்டலத்திலே எல்லாவிதமான அக்கிரமங்களும் நடக்கிறது நாம் பார்க்கிறது இல்லையா? You know, not only in the world but also in the spiritual realm. உலகத்தில் மட்டும் இல்ல, ஆவிக்குரிய மண்டலத்திலும் இது காணப்படுகிறது. The self element has come. அந்த சுயத்தினுடைய ஒரு காரணி உள்ளே வருகிறது. The self that want to possess, அடைய வேண்டும் என்கிற அந்த சுயம், அடைய வேண்டும் என்கிற காரியம், the possessive nature, அந்த எனக்குரியது என்கிற அந்த ஒரு காரியம், which is the self, அது சுய element that has come in to the realm of dominion, சுயம் தான் அடைய வேண்டும் என்கிற அந்த ஒரு வாஞ்சை, அந்த ஒரு காரியம், the greedy nature, அந்த அகந்தையான ஒரு சுபாவம், the covetous nature, அந்த இச்சையான ஒரு காரியம், yes, the assertive nature, assertive பிடிவாதமான ஒரு காரியம், அபிச்சை இப்பொழுது எனக்கு வேண்டும் என்று assertive, நான் இதையாத்தோமே கர்மே வாபஸ் நையா, இல்லாவிட்டால் நான் வீட்டுக்கு வர மாட்டேன் என்கிற சுபாவம்,
இதை கேட்டிருக்கிறீர்களா? சர்ச் பி நஹீ ஆவுங்கா, சபையும் வரமாட்டேன். வெரி அசர்டிவ், மிகவும் பிடிவாதம். ஃபோர்ஸ்ஃபுல், மிகவும் பிடிவாதமாக. டாமினியரிங், ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு காரியம். டாமினியரிங், ஆதிக்கம் செலுத்துவது. Have you heard this? Now this is, all these things are iniquity. இந்த எல்லா காரியங்களும் அக்கிரமம். That has come into the holy thing that God has given to man. இந்த எல்லா காரியங்களும் அக்கிரமமாக தேவன் கொடுத்த பரிசுத்த காரியங்களுக்கு நேராக மனிதனுக்குள்ளாக வருகிறது. Amen. 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 Are you able to see something by the Holy Spirit? ஆவியின் மூலமாக சில காரியங்களை பார்க்க முடிகிறதா? You know, so we see iniquity of the holy things. ஆகவே பரிசுத்த மண்டலத்தில் இருக்கிற அந்த அக்கிரமத்தை நாம் பார்க்கிறோம். You know, and we see that so much today in the world. இதை உலகத்தில் அதிகமாக நாம் பார்க்கிறோம். And we see so much amongst God's people. தேவ ஜனங்களில் மத்தியிலும் அதிகமாகவே இதை பார்க்கிறோம். And even in our own lives. நம்முடைய சொந்த வாழ்விலும் பார்க்கிறோம். Amen. Amen. May God help. தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். Iniquity, அக்கிரமம், of the holy things. பரிசுத்த காரியங்களுக்குள்ளாக இருக்கிற அக்கிரமம். How much the enemy persists to somehow involve us with something. எப்படியாக ஒரு சில, which is of iniquity, something of self interest. அப்படியாக அக்கிரமமான காரியங்களை, something of the flesh. அக்கிரமமான காரியங்களை சுயத்தோடு, சுயத்தின் உதவியோடு கூட, மாம்சத்தோடு கூட அவன் உள்ளே கொண்டு வந்து அதை பரிசுத்த குலைச்சலாக்க முயற்சிக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். You know, and we see that in our own lives. நம்முடைய சொந்த வாழ்விலும் இதை நாம் பார்க்கிறோம். But remember, there is a divine inspiration, and that is to be in us to attain the great heights of Zion. ஆனால் ஒரு காரியத்தை உணர்ந்து கொள்ளுங்கள், சியோனுடைய மிகப்பெரிய உயரத்தை அடைவதற்கு நமக்குள்ளாக ஒரு பரிசுத்தமான ஆவல் வாஞ்சை இருக்கிறது. You know, but instead of that, ஆனால் அதற்கு மாறாக, this inspiration in us is defiled by self interest, and we use that for many other things in our lives. இந்த பரிசுத்த வாஞ்சையானது சுயத்தினுடைய காரியங்களினால் அது தீட்டுப்படுத்தி தீட்டுப்பட்டு அதை நாம் பல காரியங்களுக்காக பயன்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். The apostle Paul, அப்போஸ்தலர் பவுலானவர், before he met the Lord, தேவனை சந்திப்பதற்கு முன்பாக, you know, the divine inspiration, or the, that which God had given to him, was utilized for his own things. தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த தெய்வீக உள்ளுணர்வு தன்னுடைய காரியங்களுக்காக அதை பயன்படுத்தினார். He said, I did this. நான் இதை நினைத்தேன், அதே மனிதன் வந்தபொழுது அவர் சொல்கிறார், நான் முன்னேறுகிறேன். அந்த தெய்வீக உள்ளுணர்வு பரிசுத்தமாக இப்பொழுது மாறிவிட்டது. It is now being turned into the holy things. இப்பொழுது பரிசுத்த காரியங்களுக்கு நேராக அது மாறிவிட்டது. To move on to the greater heights of that salvation. அந்த இரட்சிப்பினுடைய மிக உயரத்தை அடைவதற்கு அது தொடர்கிறது. You know, so coming back again to this thought. இந்த காரியங்களுக்கு மறுபடியும், you know, so we see God had given man this divine instinct in him to have dominion. அப்படியாக ஆளுகை செய்ய வேண்டும் என்கிற இந்த தெய்வீக உள்ளுணர்வை தேவன் மனிதனுக்கு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். You know, but now as sin has come, இப்பொழுது பாவம் வந்தபடியால், you know, Satan always wanted to, you know, work in that fallen man to involve that self in everything. அந்த மனிதனிலே சாத்தானானவன் முயற்சி செய்து அந்த சுயத்தை கொண்டு வந்து எல்லா காரியங்களிலும் ஈடுபடுத்த விரும்புகிறான். ஆளுகை ஆதிக்கமாக மாறிவிட்டது. இப்பொழுது ஆளுகை ஆதிக்கமாக மாறிவிட்டது. It has totally gone. இது முழுமையாக தவறாக போய்விட்டது. Dominion has become domineering. ஆளுகை ஆதிக்கமாக மாறிவிட்டது. It has totally gone wrong. அது முழுமையாக தவறாக போய்விட்டது. It is totally gone from that which is holy into the realm of iniquity
an abomination. அது முழுமையாக பரிசுத்தமான காரியங்களிலிருந்து அக்கிரமமாக அருவருப்பான காரியங்களுக்காக மாறிவிட்டது. The very spirit with which God gave this ability to man is now destroyed. இந்த ஆற்றலை எந்த ஒரு ஆவியோடு கூட மனிதனுக்கு தேவன் கொடுத்தாரோ அது இப்பொழுது முழுவதுமாக நிர்மூலமாகி விட்டது. உங்களுக்கு This is the present reality when we look around in the world and also amongst God's own people. இந்த ஒரு உண்மையை தான் உலகம் முழுவதையும் நம்மை சுற்றி நாம் பார்க்கிறோம். தேவ ஜனங்களில் மத்தியிலும் நம்ம இதை பார்க்கிறோம். You know, meekness has become pride. சாந்தம் பெருமையாக மாறிவிட்டது. Dominion has become domination. ஆளுகை ஆதிக்கமாக மாறிவிட்டது. Meekness has become pride. சாந்தம் பெருமையாகி விட்டது. The glory of God has become instead our own glory. தேவனுடைய மகிமை நம்மளுடைய மகிமையாக மாறிவிட்டது. And all this would talk about the iniquity of holy things. இவைகள் எல்லாம் பரிசுத்த காரியங்களில் இருக்கிற அக்கிரமத்தை பேசுகிறது. Yes. And remember one ஒரு காரியத்தை உணருங்கள். The nearer we get to the most holy. மகா பரிசுத்த காரியங்களுக்கு நாம் அருகாமையில் செல்லும் பொழுது the nearer we get to the most holy things. மகா பரிசுத்த காரியங்களுக்கு எவ்வளவு அதிகமாக நாம் நெருங்குகிறோமோ the nearer you get to the deeper pearls of enemy. எதிரியினுடைய மிக ஆபத்தான ஆழங்களையும் நாம் நெருங்குகிறோம் என்ற அர்த்தம். That's a reality. இது ஒரு உண்மையாகும். The nearer you get to the most holy, மகா பரிசுத்த காரியங்களுக்கு எவ்வளவு அதிகமாக நெருங்குகிறோமோ the nearer you get to the deeper pearls of the enemy. எதிரினுடைய ஆழமான ஆபத்துகளுக்கும் நெருங்குகிறோம் என்ற அர்த்தமாகும். The deep things of Satan lie next to the deep things of God. சாத்தானுடைய ஆழமான காரியங்கள் தேவனுடைய ஆழமான காரியங்களுக்கு அருகாமையில் வைக்கப்பட்டிருக்கிறது. So may God help us brothers and sisters. ஆகவே தேவன் நமக்கு உதவி செய்யட்டும் தேவ ஜனங்களே. Iniquity of the holy things. பரிசுத்த காரியங்களில் இருக்கிற அக்கிரமம். Now the Lord gives us you know his gifts. இப்பொழுது தேவன் தன்னுடைய பரிசுகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். When whatever God gives us. தேவன் நமக்கு எதையெல்லாம் கொடுத்திருந்தாலும் it's holy. அது பரிசுத்தம் உள்ளதுதான். God has given us the gifts. தேவன் நமக்கு பரிசுகளை கொடுத்திருக்கிறார். God has given us many things after we are born again. நாம் மறுபடியும் பிறந்ததற்கு அப்புறம் பல காரியங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். Yes. And remember the enemy seeks to spoil it by bringing in something that is not holy. Into that very thing. அந்த காரியத்தில் தான் எதிரியானவன் அக்கிரமமான காரியங்களை கொண்டு வந்து கலங்கப்படுத்த விரும்புகிறான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். Yes. So listen very carefully. ஆகவே கவனமாய் கேளுங்கள். When God gives something, தேவன் ஒரு காரியத்தை கொடுக்கும் பொழுது what comes from him is always holy. அவரிடத்திலிருந்து வருகிற எதுவுமே எப்பொழுதுமே பரிசுத்தம் தான். And whatever he gives us, it is holy. அவர் கொடுக்கிற எல்லா காரியங்களும் அது பரிசுத்தம் உள்ளதுதான். ஆனால் there's a persisting work of the enemy. ஆனால் சத்துருவினுடைய தொடர்ச்சியான முயற்சி காணப்படுகிறது. He seeks to spoil it by bringing in something of the self interest. அப்படியாக சுயநலனை something of the dust. சுயநலனை கொண்டு வந்து something of the carnal mind. அந்த மாம்ச சிந்தை தூசியை கொண்டு வந்து அதை எப்பொழுதுமே பால்படுத்த விரும்புகிறான். Yes. And it is here we have to be very careful in our நம்முடைய வாழ்விலே இந்த இடத்தில் தான் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். And we know that how often that which God has given to us got defiled in our life. நமக்கு தெரியும் எவ்வளவு நேரம் தேவன் கொடுத்த பரிசுத்தமான காரியங்கள் தீட்டுப்பட்டு விட்டது என்று.
You know, because something of the self came, some self-interest, some self-desire, the enemy is always active to defile that which God has given you and me. நம்முடைய காரியங்கள் சுயமான காரியங்கள் நமக்குள்ளாக வந்து சத்ருவானவன் அதை பயன்படுத்தி தேவன் கொடுத்த காரியத்தை தீட்டுப்படுத்துகிறான். The carnal and the natural. அந்த சுபாவமான மாம்சத்தின் காரியங்களை கொண்டு வந்து தீட்டுப்படுத்துகிறான். How important it is for us as his people. அவருடைய ஜனங்களாக நாம் எவ்வளவு இது முக்கியமாக பார்க்க வேண்டும். You know, so this life in the Lord is not easy as many people think. ஆகவே இந்த தேவனுக்குள்ளான இந்த வாழ்க்கையானது அநேகர் நினைக்கிறது போல எளிதான ஒரு வாழ்வு அல்ல. You know, for the natural man it is hard. அந்த சுபாவ மனிதனுக்கு இது கடினம்தான். But the Lord says, ஆனால் தேவன் சொல்கிறார், My yoke is easy. என்னுடைய நுகம் லகுவானது. My burden is light. என்னுடைய பாரம் மிருதுவானது. Now we want to, you know, we should settle this in our hearts. இதை நாம் நம் இதயத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். Whether the Lord is true or we are true. தேவன் உண்மையுள்ளவரா நாம் உண்மையாக பேசுகிறோமா? Who is telling the truth? யார் சத்தியத்தை பேசுகிறார்? Well, it's always there, we say the Lord, but தேவன் தான் என்று when it comes to our real life. தேவன் தான் உண்மை என்று நாம் சொல்லுவோம். ஆனால் நம்முடைய வாழ்விலே உண்மையாக வரும் பொழுது This is the issue. This is the battle. இதுதான் பிரச்சனை. இதுதான் போராட்டம். You know, the enemy would like to make our God a liar. எதிரியானவன் நம் தேவனை பொய்யராக்குகிறான். That is his persistent, you know, effort. இதுவே அவன் தொடர்ந்து முயற்சி செய்கிற ஒரு காரியமாகும். Had God said? தேவன் இப்படி சொன்னாரோ? Had God really said? தேவன் உண்மையாக இதை சொன்னாரோ? Had God really said the yoke is easy? அந்த நுகம் லகுவானது என்று Has God really said that burden is light? Look at this. பாரம் இல்ல இல்ல என்று சொன்னாரோ? Ever since you started going to this church. இந்த சபைக்கு வந்த இதிலிருந்து நீங்கள் பாருங்கள். உன்னை பார். இஸ் கலீசியம். இந்த சபைக்கு வந்ததிலிருந்து உன்னை நீ சோதித்து பார். கித்தனா மிசரபிள் அது. உன்னுடைய வாழ்க்கை எவ்வளவு பரிதாபமாக இருக்கிறது. Look at other believers. அடுத்த விசுவாசிகளை பாருங்கள். Why on earth God brought you to this church? இந்த சபைக்கு தேவன் உங்களை கொண்டு வந்தார். வேறு ஒரு சபை இல்லையா டெல்லியிலே? நீங்களுக்கு திருமணமே ஆகாது. இங்கு ஐஏஎஸ் படிப்பிற்கு செல்ல முடியாது. இதற்கு முன்பாக சில சகோதரர்கள் அதை பெற்றார்கள். இப்பொழுது யாரும் அதை பெறவில்லையே. No future for உனக்கு இங்கு ஒரு எதிர்காலமே இல்லை. You will not make into anything. நீங்கள் ஒன்றாக நீ மாறவே முடியாது. You know, so we see how enemy comes in, you know, persisting effort of the enemy to pollute us. ஆகவே நம்மை கலக்கப்படுத்தும்படியாக எதிரியானவன் இப்படியாக வருகிறான். Unholy things into the holy things. பரிசுத்த காரியங்களுக்குள்ளாக பரிசுத்த குலைச்சலான காரியங்களை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். Yes. This is real. இது உண்மைதான். We need to reckon that the enemy is always out there to do this. இந்த எதிரியானவன் எப்பொழுதும் இதை செய்வதற்கு அவன் தீவிரத்தை காணப்படுகிறான். But this is where we need to be strong in. ஆனால் இந்த இடத்தில் தான் நாம் மிகவும் திறமாக காணப்பட வேண்டும். This is where we need to realize our call. இந்த இடத்தில் தான் நம்முடைய அழைப்பை நாம் உணர வேண்டும். This is where we have to press through. இந்த இடத்தில் தான் நாம் உள்ளாக நுழைந்து வெளியே வர வேண்டும். You know, this is where we need to overcome. இந்த இடத்தில் தான் நாம் ஜெயவாளிகளாக மாற வேண்டும். This is where we have to be really a people of Zion. இங்கே தான் உண்மையாக சியோன் ஜனங்களாக நாம் இருக்க வேண்டும். Oh, may God help. தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். Amen. Amen. It's here, brothers and sisters. இந்த இடத்தில் தான் தேவ ஜனங்களே. Here is the battle. இங்கே தான் போராட்டம். Here is where we need to arise. இங்கே தான் நீங்கள் எழும்ப வேண்டிய தருணம். This is where we have to dust off. இங்கே தான் தூசியை உதறி போட வேண்டிய வேளை. Shake off the dust. ஆகவே தூசியை உதறி போடுங்கள். To bring an example from the Old Testament. பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு உதாரணம். You know, God promised Abraham a son. ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு குமாரனை வாக்குத்தத்தம் பண்ணினார். And of course Abraham made a mistake. உண்மையாக நாம் பார்க்கிறோம் ஆபிரகாம் தவறு செய்தார். But finally God blessed him with a promised son. ஆனால் ஒரு வாக்குத்தத்த குமாரனை தேவன் வாக்குத்தத்தம் செய்தார். And it was he was a holy gift from God unto Abraham. அது ஆபிரகாமுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு பரிசுத்த பரிசாகும்.
He was a gift of God. ஈசாக்கு ஒரு தேவனுடைய பரிசு. Something utterly of God. தேவனிடத்திலிருந்து பெற்றவர். Very pure in principle. அந்த நீதியிலே மிகவும் பரிசுத்தம் உள்ள ஒரு காரியம். You know, God's utter or most precious gift was given to Abraham. தேவனுக்கு தேவனால் மிகவும் விலையேறப்பெற்ற ஒரு பரிசு ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. Now one day, இப்பொழுது ஒரு நாள், the Lord spoke to him and said, தேவன் அவனோடு கூட பேசி சொன்னார், offer this very son upon the altar that I will show unto you. அந்த வாக்குத்தத்த குமாரனை நான் காண்பிக்கிற பலிபீடத்திலே எனக்கு தகன பலியிடு என்று சொன்னார். Amen. Now here is a great test for Abraham. இங்குதான் ஆபிரகாமுக்கு மிகப்பெரிய சோதனை. What is going to happen? என்ன நடக்க போகிறது? Abraham is in a peril now. இப்பொழுது ஆபிரகாம் ஒரு ஆபத்தில் காணப்படுகிறான். He is into an infinite peril of iniquity. அப்படியாக அக்கிரமம் வரக்கூடிய அந்த ஒரு காரியத்தில் ஆபத்தில் காணப்படுகிறான். In holy things. அப்படியாக பரிசுத்த காரியத்தில் அக்கிரமம். You know what that iniquity could be? அந்த அக்கிரமம் என்னவாக இருந்திருக்கலாம்? That iniquity of holy things would be that if Abraham had held the son back from offering. அப்படியாக பலியிடுவதிலிருந்து மறுத்து விட்டு அந்த ஆபிரகாம் ஈசாக்கை தனக்கென்று வைத்துக் கொண்டால் அதுவே அது பரிசுத்த காரியத்தில் குலைச்சலாகும். அவர் மாத்திரமே கேட்டார். Isaac did not hear that. ஈசாக்கு இதை கேட்கவில்லை. Nor his servant. அவருடைய வேலைக்காரர்களும் கேட்கவில்லை. No one heard what God spoke to Abraham. ஆபிரகாமுக்கு பேசியதை யாருமே கேட்கவில்லை. It was only a matter between Abraham and God. தேவனுக்கும் ஆபிரகாமுக்கும் இடைப்பட்ட ஒரு காரியம் மாத்திரமே. And Abraham could have easily let go that voice of God. அந்த தேவனுடைய வார்த்தையை அந்த சத்தத்தை விட்டுவிட ஆபிரகாமுக்கு எளிதாக இருந்திருக்கலாம். A self interest. ஒரு சுயநலன். That possessiveness of that gift from God. இந்த பரிசு இது எனக்குரியது, தேவனால் கொடுக்கப்பட்ட பரிசு எனக்குரியது என்கிற பிடிவாதம். You know that self interest to be possessive, not to let it go. Lord, how can I? And he could have disobeyed God and lived his life. இந்த பரிசை நான் எப்படி நான் விட முடியும் என்னிடத்திலிருந்து என்று அவர் சொல்லிவிட்டு தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அவர் போயிருந்திருக்கலாம். That self interest could have come அந்த சுயநலம் உள்ளே வந்திருக்கலாம். And it would have defiled, you know, that holy thing that God had given to Abraham. தேவனுக்கு கொடுத்த அந்த தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த பரிசுத்த காரியத்தை அது தீட்டுப்பட்டிருக்கலாம். தீட்டுப்படுத்தியிருக்கலாம். You know, so Abraham had to resist that self interest. இப்பொழுது ஆபிரகாம் அந்த தன்னுடைய சுயநலத்தை எதிர்த்து நிற்க வேண்டும். Abraham was also a man of flesh and blood. ஆபிரகாமும் ஒரு மாம்சமும் சதையும் உள்ள ஒரு மனிதன் தான். He made a mistake in the time of famine. He went away to அவன் அந்த பஞ்சகாலத்திலே தவறு செய்து எகிப்திற்கு சென்றார் என்று நாம் பார்க்கிறோம். You know, and when he came back, what happened? அங்கு வந்தபொழுது திரும்பி வந்தபொழுது அதற்கப்புறம் என்ன நடந்தது என்று தெரியும். Now we need to realize இதை நாம் உணர வேண்டும். That self of Abraham could have actively worked now. அந்த ஆபிரகாமின் சுயம் இப்பொழுதும் கூட கிரியை செய்ய வாய்ப்புண்டு. ஆனால் But we see ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். Abraham responded in faith. ஆபிரகாம் விசுவாசத்தினால் பிரதியுத்தரம் செலுத்தினார். And he let his gift go. அந்த பரிசை போகவிட்டார். Amen. Abraham didn't go by himself. தன்னுடைய சுயத்தினால் ஆபிரகாம் கிரியை செய்யவில்லை. He did not go by his self interest. தன்னுடைய சுயநலத்தினை கருதி அவர் அதை செயல்படுத்தவில்லை. He did not go by his soul. தன்னுடைய ஆத்ம மனிதனால் அவர் செயல்படவில்லை. He did not go by that mentality of the soul. Even if I don't do it, no one is going to know. Well, God will be yet merciful to me later on for my disobedience. இப்பொழுது நான் இதை செய்யவில்லை செய்யவிட்டாலும் கூட தேவன்
என்னை மன்னிப்பார் அதற்கு பிறகாக இரக்கம் காட்டுவார் ஆகவே நான் கீழ்ப்படியாமல் இருக்கலாம் என்று ஆபிரகாம் சொல்லவில்லை யாரும் கேட்கவில்லை நான் கீழ்ப்படியாவிட்டாலும் கூட going to punish devan ennai thandikka povadillai he will be merciful devan irakkamullavara irukkirar and he will help me out enakku devan udhavi seivar nobody has heard yarum idai kekkavillai and he would have kept the son to himself andha kumarane thanakkagave avar vaithirundirkalam never letting the son go andha kumarane vidamal irundirkalam but he let the son aanal avar kumarane vittar amen amen He let his son go. அந்த குமாரனை போவதற்கு விட்டார். He took the journey. அந்த பிரயாணத்தை எடுத்தார். He took the fire. அந்த கட்டைகளை எடுத்தார். He took the servants. வேலைக்காரர்களை கொண்டார். He took the son. அந்த குமாரனை கொண்டு போனார். And they traveled to that அந்த இடத்துக்கு பிரயாணப்பட்டார்கள். And there அங்கே he made the altar. அங்கே பலிபீடத்தை உண்டாக்கினார். He laid the அந்த குமாரனை கடத்தினார். He took the knife. அந்த கத்தியை எடுத்தார். He let his son அந்த குமாரனை போக விட்டார் Amen. Amen. He let his son தன்னுடைய குமாரனை போக விட்டார் He never allowed iniquity in the holy thing அந்த பரிசுத்த காரியத்திலே அவர் எப்பொழுதும் அக்கிரமத்தை வரவிடவில்லை you know it's something we all need to ponder இந்த ஒரு காரியத்தை நாம் எல்லோரும் சிந்திக்க வேண்டும் How many things God has given to you and உங்களுக்கு எனக்கும் தேவன் எவ்வளவு காரியங்களை கொடுத்திருக்கிறார் எனக்கும் அது மிக ஆராயக்கூடிய ஒரு காரியம் God has given தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் You know how many testimonies you have shared இங்க எத்தனை சாட்சிகளை பகிர்ந்திருக்கிறீர்கள் தெரியுமா Some people have forgotten it அநேகர் இதை மறந்து விட்டார்கள் We all நாம் எல்லாரும் மறக்கிறவர்கள் But these walls have not ஆனால் இந்த சுவரானது மறக்கவில்லையே only thing we have to put two wires inside and put a speaker you know let me tell you ஒரு காரியத்தை சொல்கிறேன் how often எவ்வளவு அதிகம் we have testified நாம் சாட்சி செய்திருக்கிறோம் god gave me this job இந்த வேலையை தேவன் கொடுத்தார் god gave me this admission இந்த நுழைவு தேர்வை தேவன் கொடுத்தார் தேவன் குமாரனை கொடுத்தார் God gave me this daughter also இந்த குமாரத்தியையும் கொடுத்தார் daughter குமாரன் குமாரத்தியையும் கொடுத்தார் Oh I thank God God brought me to this church இந்த சபைக்கு தேவன் என்னை கொண்டு வந்திருக்கிறார் அதற்காக நன்றி செலுத்துகிறேன் And then some people want to take the church and go away சிலர் சபையை எடுத்து விட்டு போக விரும்புகிறார்கள் எடுத்து கொண்டு போக விரும்புகிறார்கள் please listen to me சர்ச்ச கு பி உடா கே லேகே ஜானா சாஹ்தே சிலர் சபையை எடுத்து செல்ல விரும்புகிறார்கள் listen carefully கவனமாய் கேளுங்கள் கவனமாய் கேளுங்கள் allow the holy spirit to speak to you ஆவியானவர் உங்களோடு கூட பேச அனுமதியுங்கள் how many things எவ்வளவு காரியங்கள் when god gave தேவன் உங்களுக்கு கொடுத்த பொழுது it was holy அது பரிசுத்தம் தான் amen when god gave you this life in christ கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த ஜீவனை தேவன் கொடுத்த பொழுது was it not அது பரிசுத்தம் இல்லையா god gave me ample time to repent in my own என்னுடைய வாழ்க்கையிலே अनेक முறை மனம் திரும்ப தேவன் சந்தர்ப்பம் கொடுத்தார் and look at ஆனால் பாருங்கள் look at how the self interest எப்படி சுயநலன் உள்ளே வருகிறது என்பதை பாருங்கள் we became possessive of that which he gave அவர் கொடுத்த காரியங்களுக்கு நேராக நாம் பிடிவாதம் உள்ளவர்களாக இருக்கிறோம் be it your job be it வேலையாக இருக்கலாம் present possession உங்களுடைய அதிகாரமாக இருக்கலாம் உங்களுடைய பணி உயர்வாக இருக்கலாம் be it your success உங்களுடைய வெற்றியாக இருக்கலாம் be it your family உங்களுடைய குடும்பமாக இருக்கலாம் be it your education உங்களுடைய கல்வி தகுதியாக இருக்கலாம் உங்களுடைய வீடாக இருக்கலாம் Are you here? இங்க இருக்கிறீர்களா? Are you all here? இங்க தான் இருக்கிறீர்களா? தயவு செய்து Please. தயவு செய்து May God help. தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். May God help all of us. நாம் எல்லோருக்கும் தேவன் உதவி செய்யட்டும். How much of dust? எவ்வளவு தூசி? How
How much of dust? எவ்வளவு தூசி காணப்படுகிறது? As I said, நான் சொன்னது போல the enemy is persistently working. தேவன் தொடர்ந்து to somehow involve us with something of compromise, something of compromise, something to bring it down to the earthly. அப்படியாக சத்துருவானவன் some kind of compromise to make it unholy. அப்படியாக சத்துருவானவன் அந்த பரிசுத்த காரியத்தில் எப்படியாவது ஒரு பரிசுத்த குலைச்சலை கொண்டு வர வேண்டும் என்று அவன் முயற்சி செய்தே கொண்டிருக்கிறான். So Abraham let his son go. ஆகவே ஆபிரகாம் தன் மகனை போகவிட்டார். Yes. And we do not want to let go. ஆனால் நாம் விட விரும்புகிறதில்லை. When the Lord asks us, he would ask us to lay that very thing he gave us. தேவன் நம்மிடத்தில் to lay on the altar. தேவன் நமக்கு கொடுத்த அதே காரியத்தை பலிபீடத்தில் வைக்கும்படியாக கேட்கிறார். How fearful we are. எவ்வளவு பயமாக இருக்கிறோம் நாம். It is like we have to maintain, we have to take care. நாம் தான் பாதுகாக்க வேண்டும். You know. நாம் தான். We have to look after. நாம் தான் கவனிக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். I'm not saying abuse. நான் அதை தவறாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லவில்லை. You know, and so much of self comes. இங்கே அநேக சுயம் வருகிறதை பார்க்கிறோம். அது பரிசுத்த காரியத்தில் வருகிற அக்கிரமமாக பார்க்கப்படுகிறது. சோ அபிரகாம் வாஸ் ரியலி டெஸ்டட். ஆகவே அபிரகாம் உண்மையாகவே சோதிக்கப்பட்டார். ஹி வாஸ் இன் இன்ஃபினிட் பர்ல். அவர் ஒரு வரையறையற்ற ஒரு ஆபத்தில் காணப்பட்டார். யூ நோ வேர் இனிக்விட்டி could lay hold of that holy gift. அங்கு அந்த பரிசுத்த காரியத்தில் அக்கிரமம் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தது. And I'm sure that whole night perhaps Abraham would have gone through one of the hardest nights in his life. And enak theriyum nichayithirukiren anda iravile Abraham megavum poraadi irundirukalam megavum kadinamaga avar poraadi irundirukalam. And what was the result? Adinudaiya velaivu enna? What was the result of Abraham letting his gift go? Thannudaiya parisai அபிரகாம் போக விட்டதின் விளைவு என்ன? That son was given back to அந்த குமாரன் மறுபடியும் அவருக்கு கொடுக்கப்பட்டார். Amen. Amen. That son was given back to அந்த குமாரன் மறுபடியும் கொடுக்கப்பட்டார். Onto a higher and a holier ground. மிகவும் உயரமான ஒரு பரிசுத்த அந்த களத்தில் கொடுக்கப்பட்டார். ஸ்தானத்திலே கொடுக்கப்பட்டார். You know, that's what happened. You know, there are a lot of things there prophetically about, you know, connected to Christ, but I'm not going into all that. இங்கே கிறிஸ்துவோடு கூட தொடர்புபடுத்தக்கூடிய காரியங்கள் பல உண்டு, ஆனால் அதை நான் சொல்லவில்லை. But in the light of the truth that we are pondering, ஆனால் நாம் கேட்கிற சத்தியத்தின் வெளிச்சத்திலே, you know, in the light of that அந்த சத்தியத்தின் வெளிச்சத்திலே, one thing is very clear, there was no self ground found in Abraham's life. அபிரகாமின் வாழ்க்கையிலே அந்த நேரத்திலே சுயத்தினுடைய காரியம் இல்லவே இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். There was no self ground. சுயத்தினுடைய எந்த ஒரு காரியமும் அபிரகாமிடத்தில் காணப்படவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். Yes. There was no ground of self in the life of Abraham. In valkile suyathinudaiya karyangal illai endrai nam paarkirom. Yes. And that's what God wants. Adhe dhaan devanum virumbinar. That there should be no ground of self interest in the life of Abraham. Abraham in valkile endra oru suyathinudaiya karyamum kaanapadakoodadhu endrai devan sonnachaya. There should not be any ground. That was God's desire. Adhuve devanudaiya vaanjiyaga irundathu adu kaanapadakoodadhu என்பதாகவே தேவனுடைய வாஞ்சை இருந்தது. Yes.
And so we see how careful Abraham was. அதுவே ஆபிரகாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருந்தார் என்று பார்க்கிறோம். What a perilous moment that was in the life of Abraham. என்ன ஒரு ஆபத்தான ஒரு நிலையாக ஆபிரகாம் கடந்து சென்றதை நாம் பார்க்கிறோம். How easily his personal love and soulish love could interfere with what God was demanding from the life of Abraham. ஆபிரகாமின் வாழ்விலிருந்து தேவன் எதை எதிர்பார்த்தாரோ அதிலிருந்து அந்த சுய அன்பானது தன்னுடைய மனுஷ அன்பானது எவ்வளவு ஒரு தடையாக இருந்திருக்க முடியும் என்பதை பார்க்கிறோம். Yeah, please. Now listen carefully. இப்பொழுது கவனமாய் கேளுங்கள். Interfering with what God was desiring from the life of Abraham. ஆபிரகாமின் வாழ்க்கையிலிருந்து தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதற்கு தடை செய்வது. Let go the son. அந்த குமாரனை கொடுக்க வேண்டும் என்கிற காரியம். But if Abraham had held back. இப்பொழுது அந்த குமாரனை அவர் விடாமல் இருந்திருந்தால் you know what could have happened? என்ன நடந்திருக்கும் தெரியுமா? All that God had promised through Abraham could have been held. ஆபிரகாமின் மூலம் என்னவெல்லாம் தேவன் வாக்குத்தத்தம் செய்திருந்தாரோ அது எல்லாம் கொடுக்கப்படாமல் இருந்திருக்கும். Amen. நிறுத்தி வைக்கப்பட்டிருந்திருக்கும். If Abraham had held back, that would have also made God to hold back all that God had purposed through the life of Abraham. ஆபிரகாம் அதை கொடுக்காமல் இருந்திருந்தால் தேவன் ஆபிரகாமின் மூலமாக என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தாரோ அது எல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்திருக்கும், கொடுக்க முடியாமல் போயிருந்திருக்கும். Yes. Amen. Amen. Now, இப்பொழுது this self that is interfere இப்பொழுது தடை செய்கிறதான அந்த சுயம் and when God says let go தேவன் சொல்லும் பொழுது போக விடு என்று சொல்லும் பொழுது we hold நாம் அதை தடுத்து நிறுத்துகிறோம். We don't feel நாம் அப்படி உணர்கிறதில்லை. My soul man is not willing ஆத்மா மனிதன் வாஞ்சிக்கிறதில்லை, விருப்பப்படுகிறதில்லை. I hold back நான் அதை தடுத்து வைக்கிறேன். And you know what என்ன நடக்கும் தெரியுமா? God is holding back. தேவனும் நிறுத்துகிறார். God is holding back many things in our lives because we are holding and we are not letting go our own will in certain areas, our own ideas, our own likes and dislikes. நம்முடைய வாழ்விலே பல இடங்களிலே நம்முடைய விருப்பம், நம்முடைய வாஞ்சை இவைகளை நாம் விடாமல் இருப்பதினால் நமக்கு கொடுக்க வேண்டியதான ஆசீர்வாதங்களை தேவனும் நிறுத்தி வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். We do not realize. இதை நாம் உணர்கிறதில்லையே. We are not realizing that God is not able to because we are not letting go. நாம் போக விடாததினால். We are not laying down some self-interest and self-will, self-desire. சுய நலம், சுய வாஞ்சை, சுய சித்தத்தை நாம் போக விடாமல் இருப்பதினால் தேவனும் சில காரியங்களை நமக்கு கொடுக்க முடியாமல் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். Yes. God is waiting for தேவன் காத்துக் கொண்டிருக்கிறார். God is waiting for that thing to be laid down. அதை பலிபீடத்தில் வைக்கும்படியாக தேவன் காத்துக் கொண்டிருக்கிறார். Be open to the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருக்கு திறந்திருங்கள். And when you are open நீங்கள் திறந்திருக்கும் பொழுது when you will lay நீங்கள் down, கொடுக்கும் பொழுது then God will also open தேவனும் அவர் திறந்து கொடுப்பார். Yes, he will not hold back. அவர் நிறுத்தி வைக்க மாட்டார். In your own life உங்களுடைய சொந்த வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் And remember, உணர்ந்து கொள்ளுங்கள். This is one thing we all will continually experience and come across in our life. நம்முடைய வாழ்வில் இந்த ஒரு காரியத்தை தொடர்ந்து நம் வாழ்வில் சந்திப்போம் என்பதை நாம் பார்க்கிறோம். Which you and I will continuously be confronted with in our life. நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ச்சியாக இதை நாம் சந்திப்போம். We will be assailed by such situations in our life. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஒரு சூழ்நிலையை நாம் சந்திப்போம் என்று நாம் சொல்கிறோம். Yes. Many a time. பல நேரங்களிலே on holy things. பரிசுத்த காரியங்களிலே we find an impingement of personal interests. நம்முடைய சுயநலமானது ஊடுருவுகிறதை நாம் பார்க்கிறோம். உள்ளே நுழைகிறதை பார்க்கிறோம். The word impingement would mean intrusion into an area belong to or affecting someone or something. That's what that word impingement really means. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஒருவருக்கு சொந்தமான இடத்தில்
ஊடுருவி அதை பால்படுத்துகிறதா. So holy holy things பரிசுத்த காரியங்களிலே could have an impingement of personal interest. அந்த சுயநலமானது உள்ளே ஊடுருவ வாய்ப்புண்டு. An intrusion into the holy thing. அந்த பரிசுத்த காரியங்களிலே அது நுழையக்கூடிய வாய்ப்புண்டு. Into that area which belong to someone. ஒருவருக்கு சொந்தமான காரியங்களிலே அவர் that area belongs to the Lord. தேவனுக்கு சொந்தமான காரியங்களிலே நுழைகிறது. There could be an impingement of self interest in other words. சுயநலத்தின் காரியங்கள் தேவனுடைய காரியங்களிலே உள்ளே நுழைகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். How true that is in our lives. My dear brothers in deva janangale nammude vaalvile evvalavu idu unmaiya irukkirathu. What I'm sharing may sound very high and very hard, but I want to tell you this is God's word. Naan payindu kolugirathu miga uyaravanadhu kadinamaga irukkalam aanal idhu dhaan deva vaarthai. God's word that will help namakku udhavi seiyakoodiya vaarthai iduve. You know, so let us not say it's hard. Agave idhu kadinam endru solla vendam. But let us say, Lord, with you all things are possible. Ummal ellam koodum endru devane endru sollungal. You know, that is how holy things are robbed of their power. அப்படியாகவே அந்த பரிசுத்த காரியங்கள் அவைகளின் காரியங்களிலிருந்து கொள்ளையடிக்கப்படுகிறது. Impingement of natural or personal or soul or self interest. சுபாவமான காரியங்கள் சுயமான காரியங்கள் சுயநலத்தின் காரியங்கள் தேவனுடைய காரியங்களில் ஊடுருவுகிறதை நாம் பார்க்கிறோம். That is how holy things are robbed of their power and their defiance. அப்படியாகவே பரிசுத்த காரியங்கள் அவைகளுடைய வல்லமையிலிருந்து எடுக்கப்பட்டு அவைகள் தீட்டுப்படுகிறது. You know, and we can mention many things. இப்படி பல காரியங்களை நாம் சொல்லிக் கொண்டே போகலாம். Many things which are holy. பரிசுத்தமான பல காரியங்கள். And yet இருந்தாலும் those holy things அந்த பரிசுத்த காரியங்கள் which are to remain holy have been now defiled. பரிசுத்தமாகவே அவைகள் காணப்பட வேண்டும் ஆனால் இப்பொழுது அவைகள் தீட்டுப்படுகிறது. Yes, they have been robbed. அவைகள் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டது. They have been robbed of their power. அவருடைய வல்லமையிலிருந்து அவைகள் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டது. They have been robbed of their spiritual values. அந்த ஆவிக்குரிய மதிப்புகளிலிருந்து அவைகள் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டது. And how did it happen? அது எப்படி நடந்தது? That which is of the dust, that which is the self, that which is of the natural has come in. எப்படி நடந்தது என்றால் சுயம் வந்தது அந்த சுபாவம் வந்தது அந்த சுய நலன் வந்தது. Now before I close this morning இந்த காலை பொழுதை நான் நிறைவு செய்வதற்கு முன்பாக yes I would like to also you know bring in something little more important I mean something important to us ஒரு சில முக்கியமான காரியங்களை உங்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறேன். I have attended several Christian gatherings. நான் अनेक கிறிஸ்தவ கூட்டங்களை நான் போய் இருக்கிறேன். You know worship services ஆராதனை கூட்டங்களுக்கு போய் இருக்கிறேன். And evangelistic meetings. அந்த நற்செய்தி கூட்டங்களுக்கு போயிருக்கிறேன். You know, and in most of these places, அந்த अनेक இடங்களிலே, everybody's interest is to have a good time. எல்லோரும் ஒரு நல்ல நல்ல நேரம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். The focus and the center is not God. தேவன் மையமாக அங்கு இல்லை. It is not glorifying God. அது தேவனை மகிமைப்படுத்துகிறதும் இல்லை. And doing as the Holy Spirit would lead and guide. எப்படி ஆவியானவர் வழிநடத்துகிறாரோ அதன்படியாக இல்லை. That is not the emphasis. அது வலியுறுத்தப்படுகிறது இல்லை. Yes. Having a good time is the emphasis. ஏதோ ஒரு பொழுதுபோக்கான நல்ல காரியம் இருக்க வேண்டும். Emphasis not on glorifying God. எல்லாம் தேவனை மகிமைப்படுத்துகிறது இல்லை. Not doing as Holy Spirit would lead. எப்படி ஆவியானவர் வழிநடத்துகிறாரோ அப்படியாக இல்லை. Music was entertaining. அந்த இசையானது ஒரு பொழுதுபோக்கு அம்சம். But not edifying. ஆனால் பக்தி விருத்தியாக இல்லை. Very entertaining but not edifying. அது மிக பொழுதுபோக்காக இருந்தது ஆனால் பக்தி விருத்தியாக இல்லை.
Many a time the preaching is, you know, was shallow. பல நேரங்களிலே பிரசங்கம் அது வெறுமையாக இருந்தது. And flippant. क्या बोलूं flippant? Not showing a serious, yeah, halka lena, correct. Not showing any seriousness. அங்க ஒரு 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 பயபக்தி இல்லை. No respectful attitude. தேவனுக்கென்ற ஒரு கணம் இல்லை ஆராதனையிலே. You know, even in the ministration of the word. தேவ வார்த்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுதும் கூட. You know, there is no respect, no seriousness. ஒரு பயபக்தியோ ஒரு பயபக்தியோ ஒரு கணமோ இல்லை. Yes. You know, and the leaders and the preachers are all wanting to get the crowd entertained and make them laugh and giggle and enjoy everything. அப்படியாக ஆவிக்குரிய தலைவர்களும் பிரசங்கியார்களும் வருகிற கூட்டத்தை எப்படியாகவே சிரித்து வைக்க சிரிக்க வேண்டும், அவர்களை பொழுதுபோக்காக வைக்க வேண்டும் என்றே விரும்புகிறார்கள். Very few places there's a preaching that will cause people to repent. சில இடங்களில் மட்டுமே அந்த பிரசங்கம் ஜனங்களை மனந்திரும்ப வைக்கிறது. There is no sin, they do not preach about sin. அவர்கள் பாவத்தை குறித்து பிரசங்கிக்கிறதில்லை. They don't preach about repentance. அவர்கள் மனந்திரும்புவதை குறித்தும் பிரசங்கிக்கிறதில்லை. Most of the preachers have no light, no revelation. அநேக பிரசங்கியார்களுக்கு வெளிச்சம் இல்லை, தேவ வசனத்தின் வெளிச்சம் இல்லை. No revelation of the purpose of God. தேவ நோக்கத்தினுடைய வெளிப்பாடுதல் இல்லை. And the reality is, அந்த அதன் விளைவு என்னவென்றால், you know, we see so much of iniquity in the realm of holiness. அதன் விளைவாக அந்த பரிசுத்த மண்டலத்திலே அக்கிரமங்கள் அநேகத்தை நாம் பார்க்கிறோம். We heard so much about abomination in the holy place. Amen. பரிசுத்த ஸ்தலத்தில் காணப்படுகிற அருவருப்பை குறித்து நாம் கேட்டோம் இதற்கு முன்பாக. Yes. Now, as we heard even before, இதற்கு முன்பாக நாம் கேட்டது போல, but in all these gatherings, இந்த எல்லா கூட்டங்களிலும், God did not judge or kill anybody. அங்கு தேவன் யாரையும் நியாயம் தீர்த்து கொல்லவில்லை, கொண்டு போடவில்லை. He did not judge anybody or kill anybody. யாரையும் நியாயம் தீர்த்து அவர் கொண்டு போடவில்லை. கிசிக்கோ மாரா நை, கிசிக்கோ நியாய பி நை கி. யாரையும் தண்டித்து அவர் கொண்டு போடவில்லை. As the Lord did in the days of Nadab and Abihu. நாதாம் அபியு நாட்களில் நடந்தது போல செய்யவில்லை. Amen. They brought in strange fire. அவர்கள் அன்னிய ஆக்கினை, and they were judged by God immediately. அவர்கள் அன்னிய ஆக்கினை கொண்டு வந்த பொழுது உடனடியாக தேவனால் தண்டிக்கப்பட்டார்கள். It did not happen as it happened in the church in Jerusalem. எருசலேம் சபையில் நடந்தது போல நடக்கவில்லை. Where Ananias and Sapphira lied to the Holy Spirit. அனனியாவும் சப்பிராவும் பரிசுத்த ஆவிக்கு பொய் சொன்ன பொழுது they were not judged by God. Sorry, they were judged by God. அவர்கள் தேவனால் தண்டிக்கப்பட்டார்கள். Yes. But ஆனால் இன்றோ we don't find that happening. இது நடக்கிறதை நாம் பார்க்கிறதில்லை. There is so much of iniquity in the holy things of God today. இன்று தேவனுடைய பரிசுத்த காரியங்களில் நிறைய அக்கிரமம் காணப்படுகிறது. We do not see and sense the life and the power of God in many things that are done in the name of the Lord. தேவனுடைய நாமத்திலே செய்யப்படுகிற பல காரியங்களிலே தேவனுடைய ஜீவனோ அவருடைய வல்லமையோ காணப்படுகிறதில்லை என்பதை பார்க்கிறோம். The life and power of God. தேவனுடைய ஜீவனும் தேவனுடைய வல்லமையும் we do not see there. அங்கு நாம் அதை பார்க்கிறதில்லை. Yes, we don't see. இதை நாம் பார்க்கிறதில்லை.
Though many things are done in the name of the Lord. தேவனுடைய நாமத்திலே பல காரியங்கள் நடந்தாலும். Yes. And we know one thing. காரியம் நமக்கு தெரியும். Because the leaders. ஆவிக்குரிய தலைவர்கள். And the saints. விசுவாசிகள். பரிசுத்தவான்கள். In other words, all the participants. எல்லாம் கலந்து கொள்கிற எல்லாரும். They are not focused on God. தேவனை அவர்கள் மையப்படுத்துகிறதில்லை. Because they are not honoring God. ஏனென்றால் தேவனை அவர்கள் கனப்படுத்துகிறதில்லை. And they were centered in not in the will of God. தேவனுடைய சித்தத்திலே அவர்கள் மையம் கொண்டில்லை. And also not given to the word of God. மேலும் தேவனுடைய வார்த்தைக்கு தங்களை ஒப்புக்கொடுக்கவில்லை. You know what happened? அதன் விளைவு என்ன தெரியுமா? They did not experience the sudden judgment of God. உடனடியான தேவனுடைய தண்டனை அவர்கள் அனுபவிக்கவில்லை. They did not see that. அதை அவர்கள் பார்க்கவில்லை. As it happened in Ananias and Sapphira. அனனியா சப்பிராவில் நடந்தது போல நடக்கவில்லை. Or it happened with Nadab and Abihu. நாதாப் அபியூவினுடைய வாழ்க்கை நடந்தது போலவும் நடக்கவில்லை. We don't see that happening today. இன்று அது நடக்கிறதை நாம் பார்க்கிறதில்லை. But one thing. ஆனால் ஒரு காரியம் நடக்கிறது. They killed that gathering that they had. They destroyed that gathering. அவர்கள் அந்த கூட்டத்தை அவர்கள் கொன்று போடுகிறார்கள். அந்த எதற்காக கூடினார்களோ அதை கொன்று போடுகிறார்கள். That was holy. அந்த பரிசுத்த காரியம். That gathering that was for their growth. அவர்களுடைய பக்தி விருத்திக்காக கொடுக்கப்பட்ட அந்த ஆவிக்குரிய கூட்டம். That which God had given them as holy unto them. தேவன் அவர்களுக்கு பரிசுத்தமாக எதை கொடுத்தாரோ அந்த காரியம். Iniquity has come into those அந்த things. காரியங்களிலே அக்கிரமானது உள்ளே நுழைந்து. And that very thing that is for their encouragement, edification has killed. They killed it. எந்த காரியத்தை தேவன் அவர்களுக்கு உற்சாகத்திற்காகவும் பக்தி விருத்திக்காகவும் கொடுத்தாரோ அதை அவர்கள் கொன்று போட்டு விட்டார். உஸ்கோ மர்வாதியா. யா மர்வாதியா. They killed it. அதை அவர்கள் கொலை செய்து விட்டார்கள். Many do not realize. பலர் இதை உணர்கிறதில்லை. So they go every time. ஆகவே ஒவ்வொரு நேரமும் போகிறார்கள். They gather every time. ஒவ்வொரு நேரமும் கூடுகிறார்கள். But it doesn't produce life. ஆனால் அது ஜீவனை உருவாக்குகிறதில்லை. Rather, instead of life, it produces death. அது ஜீவனுக்கு பதிலாக மரணத்தை உருவாக்குகிறது. Spiritual decay and spiritual death. ஆவிக்குரிய துர்நாற்றம், ஆவிக்குரிய மரணம். That has become a part of their lives. அதுவே அவருடைய வாழ்க்கையின் பங்காக மாறிவிட்டது. Dear brothers and sisters. தேவ ஜனங்களே. The time has gone by. நேரம் போய் விட்டது. And you will be surprised. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். I have come only halfway. இன்னும் பாதி தூரம் தான் வந்திருக்கிறேன். And I know that. எனக்கு தெரியும். We can't go another half today. இன்னும் மீதி பகுதி நாம் போக முடியாது. Amen. Amen. Praise God. தேவனுக்கு மகிமை. If you have got what we heard. இன்று கேட்டதை உங்களுக்கு புரிந்தால் it will do a great work in our நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய கிரியை நடக்கும். And as I said, நான் சொன்னது போல time I am limited by time. நான் நேர குறைவினால் இருக்கிறேன். You know, in this realm of worship, இந்த ஆராதனையின் மண்டலத்திலே, in this realm of prayer, அந்த ஜெபத்தின் மண்டலத்திலே, in this realm, இந்த மண்டலங்களிலே, there is so much of iniquity. நிறைய அக்கிரமம் காணப்படுகிறது. Iniquity. அக்கிரமம் காணப்படுகிறது. Amen. 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 Can you agree or not? இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா உங்களால்? May God. தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். I'm sure God is not condemning us. நம்மை தேவன் கண்டிக்கவில்லை என்று நினைத்திருக்கிறேன். God doesn't want to leave us with guilt from here. இங்கிருந்து தேவன் நம்மை ஒரு குற்ற உணர்ச்சியோடு போக விரும்பவில்லை. But he wants to deliver us. ஆனால் தேவன் நம்மை விடுதலை செய்ய விரும்புகிறார். Yes or no? He wants us to arise. அவர் நம்மை எழும்ப விரும்புகிறார். நாம் கீழாக இருக்க தேவன் விரும்பவில்லை. நாம் மேலாக இருக்க விரும்புகிறார். He wants us to overcome. நாம் ஜெயவாளிகளாக இருக்க விரும்புகிறார். That is the burden of the spirit with which this word has come. இந்த ஒரு ஆவிக்குரிய பாரத்தோடு கூட தேவ வசனம் நமக்கு வந்தது. You know, the persistent effort of the enemy, we must overcome. His effort is to somehow involve us with the self interest, with that self interest in the things of God. ஆகவே இந்த சாத்தானானவன் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறான் பரிசுத்த காரியத்திலே எப்படியாவது அக்கிரமத்தை கொண்டு வர வேண்டும் என்று. ஆனால் அதிலிருந்து நாம் நிச்சயமாக மேலெழும்பி வெற்றியாக வேண்டும். Brothers and sisters. ஆகவே தேவ ஜனங்களே,
Stir up as the word is coming unto us. நமக்கு தேவ வார்த்தை வரும்பொழுதே உற்சாகப்படுங்கள். Stir up yourself with the help of the Holy Spirit and the Word. பரிசுத்த ஆவியின் உதவியினாலும் தேவ வார்த்தையினாலும் நீங்கள் உங்களை உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள். You are given with all the power over the enemy. சத்துருவுக்கு மேற்கொள்ளக்கூடிய எல்லா வல்லமையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Yes. But the tragedy ஆனால் துரதிர்ஷ்டவசமாக we continue to be victimized by the efforts of the enemy. அந்த சத்துருவின் முயற்சியினால் நாம் தோற்கடிக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். Victimized by some sin of the past. கடந்த காலத்தின் சில பாவங்களினால் நாம் தோற்கடிக்கப்படுகிறோம். Victimized by the natural man. அந்த சுபாவ மனிதனால் நாம் தோற்கடிக்கப்படுகிறோம். Victimized by the self interest. அந்த சுய நலத்தின் விளைவினால் நாம் இலக்காகிறோம். Victimized by the dust nature. அந்த சுபாவ தூசியின் சுபாவத்தினால் நாம் இலக்காகிறோம். But God has given you the power, O daughter of Zion. ஓ சியோன் குமாரத்தியே, தேவன் உங்களுக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார். Amen. May God help. தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். Shall we all stand up in his presence? அவருடைய பிரசன்னத்தில் எழுந்து காணப்படுவோமா? Hallelujah, Lord. God leads, we will see again. மறுபடியும் தேவனுக்கு சித்தமானால் தொடரலாம். Thank you, Lord Jesus. Hallelujah. Let's be thankful to God. How many of you are thankful for this word today? How many of us are thankful to God for this word? Hallelujah. Are you thankful? Let's thank the Lord for this word. Lord, thank you for speaking to me. Thank you for your word, O God. Lord, help me to respond to your voice through thy word that has come to me in your great love, O God. Yes, Lord. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Lord Jesus. Thanks, Lord. Hallelujah, Lord Jesus. Oh, God. May God help all of us, brothers and sisters. You know, let's be available to the Spirit. I'm sure as you are hearing God's voice today, the Holy Spirit has been with you and in you, showing you that very thing that God has given you, the very gift. Are we possessive of it? We have let defilement to come there of self-interest, possessiveness. Lay it on the altar, brothers and sisters. Oh, may God help me to do that. To let go. Maybe that is holding God back. Thank you, Jesus. Lord, I will let go. I do not want iniquity in holy things, Lord. My self-interest. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Just because he let go that son, the son became, that seed became like the sand of the sea. Thank you, Lord Jesus. Thank you, Lord Jesus. Lay it down, brother, sister.
Let go, that he may release that which is for you and for others through you. Hallelujah. Many things. Worship or prayer. Many, many things. Very searching. Oh God, may bring us to places of true turning and returning, repentance. Lord Jesus, arise. Arise. Thank you, Lord Jesus. May God help us. Shall we all just pray together? Hallelujah. Kurabaka. Just thank the Lord. Thank the Lord, and then take time as you find time. Take time to really search your heart along with the word of God as you go back home. Thank you, Jesus. Thank him, Lord. Thank you for your word. Your searching word of God. Your Holy Spirit has reminded me. And I need to spend more time with you, Lord. Help me to do that. Let that be our short prayer here. Hallelujah, Lord Jesus. Bless your name, Lord. For your faithfulness, O God. Bless you, my Father. Help me, Lord. Help me, Lord, I pray, Father. Oh, every dust, oh God, every dust. Every self-interest, Lord Jesus. Help me, Father. Worship you, bless you, Lord Jesus. Thank you, my God. Thank you, Lord. Request Brother Sam Russell to come forward. Precious word. O God, we repent before thee for holding back those things which belong to thee. That which is holy, you have given to us the gifts. You've given to us worship and prayer. But we have held back. We thank you for that glowing experience of Abraham. Oh, he did not hold back. And therefore, Lord, you did not hold back that which you had promised to him. And he came on to a higher and holier ground. Oh, God, we thank you. We thank you for all that you have spoken and ministered in the power of your Holy Spirit. We thank you for the opportunity that you gave us, O God, to pray our prayer of repentance unto thee. We do not want to hold back, Lord. We want to let go of it, lest we bring iniquity into the holy things of thine. We see, Lord, that the enemy is out to steal and to kill and to destroy. He comes to bring compromise in the things which pertain to thee and thy kingdom, thy name and thy glory. O God, we want to stand on that holy ground. We want to resist the enemy, that he will flee from us. O God, we pray for grace and mercy and strength in these days, that we will hold on to thy word. And we will arise and we will awake. We will shake off the dust that is upon us. And, O God, we would sit not on the floor, not on the ground, but on the throne of thy glory, Lord. Oh, that is the place to which you are calling your church. We want to be a part of that which you have given to us, Lord, that privilege, that honor, O God. Oh, we thank you, Father, we praise thee and bless thee. We worship thee and we give you thanks even for thy precious word
continue to minister to us, continue to take us into places where we would, Lord, we would see our own lives. I would see my own life. I would repent before you and seek your face earnestly, that, Lord, I would maintain the things that are holy. O God, come to a place holier and higher than ever before by letting go of those things which you have entrusted to my care. We thank you, Lord, we thank you for the engrafted word that is able to build us up in the most holy faith. Oh God, we thank you. Thank you, Father. I praise thee and bless thee. We worship thee and we give you thanks. In Jesus' most precious name. Amen. Amen.